அதானே அதை சொல்லுங்கள். ஒரு இளமையின் கீதம்ங்கிற இந்த புதினம் குறித்து பேசுவதற்கு ஒரு சரியான ஒரு அரங்கமாக இதை நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் ஒரு 50 வயசுக்கு மேலே ஒரு 100 பேரை கூட்டி வச்சு இதை பேசினாலும் அதில் ஒன்றும் பெரிய பயன் ஏற்பட போகிறதில்ல. ஆனாலும் கூட இன்றைக்கி உங்களோட பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அதனால் அதை முதல்ல இந்த ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்திருக்கிற சதீஷ் உள்ளிட்ட தோழர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் 2 விஷயம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் தோழர் சொன்ன மாதிரி சீனாவினுடைய நாவல்கள் சம்மந்தமானது, அது இல்லாமல் சில விஷயங்கள் நம்ம பேசலாம். மணி வந்து 6:20, நான் வந்து உங்களோட ஒரு 7 மணி அல்லது அதிகபட்சம் போனால் ஒரு 7:10 வரைக்கும் பேசலான் இருக்கேன். ஏன்னா அதுதான் நமக்கு ஒரு சரியாக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் வந்து நாம் உரையாடலாம், அதுக்கு பிறகு கலையலாம் அப்படின்றதான் ஏற்கனவே நான் சதீஷ்கிட்ட கேட்டதன் அடிப்படையில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சி நிரல். ஏன்னா நீங்கள் எல்லோருமே கீழே உட்காந்துருக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் எல்லோரும் வந்து நான் மேலே உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லை, பேண்ட்டு போட்டுக்கிட்டு எவ்வளோ நேரம் கீழே உட்காந்துருக்க முடியுன்றது எனக்கு தெரியும். அது வந்து நீங்கள் என்ன தான் மூளை வந்து இதை கேட்கணுன்னு தோணினாலும் உடல் வந்து சிரமப்படும். இப்படி காலை ஆட்டுறது, அப்புறம் இது போக்கிறது, அப்புறம் நேராக உட்காறது, முதுகு வலிக்கிறது, இதெல்லாம் சேர்த்து தான் வந்து நம்ம மூளை வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதனால் அந்த சிரமங்களும் உங்களுக்கு இருக்குங்கிறத நான் மனசில் வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரையும் என்னால் வந்து ஒரு சுருக்கமான விஷயத்தை மட்டும் நான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புகிறேன். நீங்கள் இந்த நூலை வந்து படிக்கணும்னு என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் என்ன தான் வந்து கற்றலீர் கேட்டலே நன்றினாலும் கூட கேட்டுக்கிட்டே இருக்கிறதும் சரியில்லை. அதனால் கற்பது என்பது மிக மிக முக்கியமானது, அதுதான் சுய அனுபவத்தை கொடுக்கும். அதனால் நீங்கள் அதை நூலை படிக்கணும்னு என்னுடைய வேண்டுகோளை முதல்ல நான் வச்சுக்கிறேன். அந்த நூல் தான் இந்த இப்போ இந்த இதுக்குள்ளே இருக்குது, அந்த மேஜிக் டப்பாக்குள்ளே, அந்த ஒரு அந்த கவருக்குள்ளே இருக்குது. அது வந்து தோழருக்கு சொன்னார், அது 300 ரூபா விலையுள்ள அந்த நூல். அது அதை வந்து இப்போ நாம் நம்முடைய அந்த இங்கே இந்த இங்கே இருக்கிற தோழர்களுடைய ஒரு இதுக்காக அதை 200 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு அந்த பதிப்பகத்துக்காரர் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இது மாதிரி கூட்டம் நடக்குன்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். அதனால் வந்து 300 ரூபாய் விலையுள்ள அந்த புத்தகத்தை 200 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நமக்கு ஒரு இதை வந்து அறிவிச்சிருக்காரு, சலுகையை அறிவித்து நீங்கள் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. விருப்பம் இருக்கிறவர்கள் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம், அப்படி இல்லை என்றால் இப்பொழுது வாங்க முடியலை என்றால் அலைகள் வெளியீட்டகத்துக்கு சென்று நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். நீங்கள் இது மாதிரி சொன்னீங்கன்னா அவர் வந்து ஒரு உரிய சலுகையோடு உங்களுக்கு அந்த நூலை கொடுப்பார். ஏன்னு சொன்னால் இது எல்லாருக்கும் போகணும் அப்படிங்கிறத அதை பற்றி நான் பிறகு பேசுகிறேன். முதல்ல வந்து விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ என்னை பற்றி உங்களுக்கு ஒரு இது தெரியணும். என் பேர் மயிலை பாலுங்கிறது எல்லோரும் அனைமா அந்த செய்தி போட்டதால் தெரிஞ்சிருப்பீங்க. நான் தொடர்ச்சியாக வந்து ஒரு மொழிபெயர்ப்பில் தான் நான் இயங்குகிறேன். படைப்பிலக்கியம் வந்து என்கிட்டேருந்து கிடையாது, மொழிபெயர்ப்பிலேருந்து தான். இந்த மொழிபெயர்ப்பினுடைய தொடக்கம் வந்து என்னென்னா, அம்பேத்கருக்கு பிந்தைய தலித் இயக்கங்கள் என்கிற ஒரு சின்ன புத்தகம் தான் என்னுடைய மொழிபெயர்ப்பினுடைய தொடக்கம். அதுக்கு பிறகு வந்து மொழிபெயர்த்தது வந்து நள்ளிரவில் சுதந்திரம், வி.என். ராகவன் என்கிற என்னுடைய சகத்தோழர் அவருடைய இணைந்து அதை வந்து நள்ளிரவில் சுதந்திரம் என்கிற புத்தகத்தை வந்து இது மொழிபெயர்த்து அது வந்திருக்கிறது. அது உங்களுக்கெல்லாம் தெரியும், அது பொதுவாக பரவலாக தமிழக மக்களால் வரவேற்கப்பட்ட ஒரு புத்தகம். அது இன்றைக்கும் அதுக்கு ஒரு சந்தை இருக்குது அந்த புத்தகத்துக்கு, அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு அடுத்ததாக நான் மொழிபெயர்த்தது வந்து சூறாவளி, அது ஒரு சீன நாவல் சூறாவளி. அதுவும் வந்து படிக்க வேண்டிய ஒரு நாவல், அது பற்றி விரிவாக பேசினா நேரம் போயிடும். அதனால் சூறாவளி என்கிற ஒரு சீன நாவல். அதற்கு அடுத்ததாக நான் மொழிபெயர்க்க ஒத்துக்கொண்டு மொழிபெயர்த்தது அதோடய எம்.ஆர். அப்பன் எழுதிய ஜோசப் ஸ்டாலின் வாழ்வும் காலமும், அதாவது தொலைநோக்கு பார்வையில் ஜோசப் ஸ்டாலின் வாழ்வும் காலமும் என்கிற அந்த புத்தகம். அதை நான் வந்து மொழிபெயர்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நடுவில் தான் இந்த புத்தகத்தை கொடுத்து இதை நீங்கள் மொழிபெயர்க்கணும், அது கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் பரவாயில்லை, இந்த புத்தகம் உடனடியாக வரணும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. இதை நான் மொழிபெயர்த்து அந்த இளமையின் கீதம் என்கிற புத்தகமாக தான் நான் மொழிபெயர்த்தேன். அதுக்கு பிறகு வந்து என்னென்னு சொன்னால், நம்முடைய நின்று கெடுத்த நீதி என்கிற ஒரு நூல், அது எதை பற்றியதுன்னா, கீழே வெண்மினியில் நடந்த அந்த கோர சம்பவம், 44 விவசாய கூலி தொழிலாளிகள் ஒரே குடிசைக்குள் வைத்து கொளுத்தப்பட்ட அந்த கோர சம்பவம் பற்றிய
அது புதினம் அல்ல, அல்லது இல்லை முழுக்க முழுக்க ஆவணங்கள். ஒரு முதல் தகவல் அறிக்கையிலிருந்து உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வரையிலான ஆவணங்களுடைய தொகுப்பு. அது வந்து நின்று கெடுத்த நீதி என்கிற பெயரில் ஒரு சில பகுதி வந்து அது தமிழே இருந்தது, சாட்சியங்கள் எல்லாம் தமிழே இருந்தது. அது தவிர மற்றது எல்லாமே வந்து மொழிபெயர்க்கப்பட்டு அந்த புத்தகத்தை நான் பண்ணியிருக்கிறேன், நின்று கெடுத்த நீதி என்கிற அந்த புத்தகம். அதற்கு பிறகுதான் வந்து தோழர் சொன்ன மாதிரி இந்த மாவோ படைப்புகள் அப்படின்னு வரும்போது 9 தொகுப்புகள் வந்திருக்கு. அந்த 9 தொகுப்புகள்லேயும் வந்து ஒரு 6 பேர் அதில் வந்து ஒர்க் பண்ணோம். அதில் ஒரு தொகுப்பு தான் என்னால் வந்து அதை மொழிபெயர்க்கப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக 2 சீன புதினங்களை மொழிபெயர்க்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. ஆனால் பல்வேறு சூழல்கள் காரணமாக அதை செய்ய முடியல. ஒரு புத்தகம் வந்து இப்போ நான் பதிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டேன், அந்த ரெட் கிராக் என்று சொல்கிற ஒரு சீன நாவல் அது. அது அந்தமான் சிறை போன்ற ஒரு சிறை சீனாவில் இருந்தது. அது வந்து இந்த புரட்சிக்காகவும் தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் மக்களை ஒன்று திரட்டுவர்களெல்லாம் கொண்டு போய் தள்ளுற ஒரு இடம் அது, இங்கே அந்தமான் மாதிரி, அந்த காலத்தில் அந்தமான் அந்த மாதிரியான அது பற்றிய ஒரு புதினம் அது. அது இப்போ அதிகமாக மொழிபெயர்த்து வரும், இந்த ஆண்டோ அல்லது அடுத்த ஆண்டோ வரும். இன்னொரு சீன நாவல் வந்து த மிட் நைட் என்கிற ஒரு புத்தகம், அது எங்கிட்ட தான் இருக்குது. அதை மொழிபெயர்ப்பதற்கான என்னுடைய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் வந்து என்னுடைய மொழிபெயர்ப்பு சம்மந்தமான விஷயம். நான் பொதுவாக வந்து மொழிபெயர்ப்பில் தான் என்னுடைய பணிகள் முழுசுமே போயிட்டுருக்கு. இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிற அந்த அலைகள் வெளியீட்டகம் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனம் வந்து லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு இயங்காமல் இந்த மக்களுக்கு ஏதாவது வந்து கருத்துக்கள் போய் சேர வேண்டும், இந்த சமூகத்திற்கு எல்லா கருத்துக்களையும் கொண்டு செல்ல வேண்டும், எந்த ஒன்றும் ஒரு தமிழ் மக்களுக்கு கிடைக்கல, இது வேறு ஒரு மொழியில் இருந்ததால், எனக்கு தமிழ் மட்டுமே தெரிந்ததால் அதை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற ஒரு குறை இருக்கக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்ட அது ஒரு நிறுவனம்ன்றது தான் என்னுடைய கருத்து. அதுதான் என்னுடைய அனுபவம் கூட. வந்து அந்த அலைகள் பதிப்பகம் சம்பந்தமாக ஒரு தடவை நான் அந்த பெண்குயின் நிறுவனத்துக்கு நான் போயிருந்தேன். என்ன கேட்டால் அவங்க தான் வந்து அந்த புத்தகத்தினுடைய உரிமை வச்சுருந்தாங்க, அந்த பதிப்பாளரோடு நானும் போயிருந்தேன். அப்போ அந்த நிறுவனத்துக்காரங்க கேட்டாங்க, எல்லாருமே வந்து வாழ்வது எப்படி, வாழ்க்கையில் பிரச்சனை தீர்வது எப்படி அப்படின்னு சொல்லி புத்தகத்தை போட்டு விற்று காசாக்கிட்டு இருக்காங்க. பல பேர் வந்து MBBS இன்ஜினியரிங் இப்படிலாம் போட்டு காசாக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை போய் மொழிபெயர்த்துட்ருக்கீங்கன்னு அவங்க கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னது தான், நான் வியாபாரம் பண்ணலை, நான் ஒரு சமூக அக்கறையோடு சமூகத்திற்கு கருத்துக்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன், அதனால் வந்து நான் அதனால் தான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது உண்மை என்பதை இதுவரை வந்து அந்த நிறுவனமும் அதனுடைய உரிமையாளராக இருக்கிற பேனா சிவமும் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே வந்து அந்த ஒரு அது ஒரு சிறந்த ஒரு முக்கியமான பணி என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த புத்தகம் கூட. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இளமையின் கீதம்ங்கிறது போட்டு ஒரு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகிப்போச்சு, இன்றைக்கி நாம் பேசுகிறோம். அந்த அளவுக்கு தான் ஒரு சிறந்த நூல்களை புத்தகங்களை அவர் வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து வந்து என்னென்னு சொன்னால், இந்த இலக்கியங்கள் படைக்கப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள்லாம் வந்து புதுசு இல்லை, எல்லாமே வந்து பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்க தோழர்களாகத்தான் என்னுடைய அனுமானம், அதனால் உங்களுக்கெல்லாம் தெரியும். பொதுவாக இலக்கியங்கள் படைக்கப்படுவதற்கு வந்து முக்கியமான காரணம், நமக்கு எதிராக இருப்பதை வெல்ல வேண்டும் அப்படிங்கிற வேட்கை தான் வந்து பொதுவாக மனிதனுடைய படைப்புக்கு வந்து அடிப்படை காரணம். நீங்கள் வந்து இதை எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். நீங்கள் வந்து இதை புராணங்களில் பொருத்தி பார்க்கலாம், அதுக்கு பிறகு வந்த காப்பியங்களில் பொருத்தி பார்க்கலாம், இதிகாசங்களில் பொருத்தி பார்க்கலாம், அல்லது பல இலக்கியங்களோடு நீங்கள் இதை பொருத்தி பார்க்கலாம். இன்றைக்கி மக்கள் கலை இலக்கியங்கள் மக்களுக்கே என்று சொல்கிற இதிலையும் நீங்கள் அதை பொருத்தி பார்க்கலாம். அந்த வேட்கை என்ன, முதலில் மனிதனுக்கு வந்து இயற்கையோடு அவன் போராடி கொண்டிருந்தான். இப்போ அந்த இயற்கையோடு நடத்தின போராட்டத்தை பற்றி தான் அவனுடைய பழைய பாடல்கள் எல்லாம் இருந்திருக்கு. அது மழையாக இருக்கலாம், இடியாக இருக்கலாம், மின்னலாக இருக்கலாம், அதே மாதிரி தான் வந்து அதுக்கு பிறகு அந்த கடவுள் என்கிற ஒன்றை கற்பித்து கடவுளுக்கு எதிரான போராட்டங்களையும் மனிதன் நிகழ்த்தியிருக்கிறான். அதுவும் இலக்கியங்களாக வந்திருக்கு.
மன்னர்களுக்கு எதிரான போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறான், ஆளுகிறவர்களை எதிர்த்த போராட்டங்கள் நடத்தியிருக்கிறான். அந்த போராட்டத்தினுடைய விளைவுகளாகத்தான் பல இலக்கியங்கள், நாம் ஸ்பார்டகஸ் போன்ற இலக்கியங்களை நாம் பார்க்குறோம். அடிமைகள் அடிமைகளாக இருக்க மாட்டார்கள் என்கிற விஷயத்தை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி பல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், காப்பியம்னு நம்ம சொல்கிறோம், சிலப்பதிகாரம். சிலப்பதிகார காப்பியத்தில் ஒரு ஆளுகிறவர்களுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு அதிகாரத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் தான் வந்து சிலப்பதிகார காப்பியம். நீங்கள் வந்து அதை நம்ம வந்து அதை இன்றைக்கி அது என்ன இது எத்தனை பேர் படிக்கிறோம் போகிறது வேறு விஷயம். ஆனால் ஒரு குடிமக்கள் காப்பியம் என்று அந்த காலத்தில் பேசப்பட்டது. ஒரு சாதாரண ஒரு பெண்ணை ஒரு காப்பிய தலைவியாக்கி அது ஒரு அதிகாரத்தை எதிர்த்த ஒரு போராட்டம் தான் அந்த, அது சிலப்பதிகாரமாக இருந்தாலும் சரி அல்லது மணிமேகலையாக இருந்தாலும் சரி. மணிமேகலை பற்றி நம்ம பொதுவாக என்னென்னா துறவியாக போனால் அப்படி தான் நம்ம படிக்கிறோம். இல்லை, அங்கே இருந்த அதிகாரத்தினுடைய ஒரு காரணமாக உதயகுமாரன் என்கிறவனை எதிர்த்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் அவள் வந்து அந்த மணிபல்லவத்தீவுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறாள். அங்கே தான் அவளுக்கு அச்சய பாத்திரம் கிடைக்கிறது. அதுக்கு பிறகு அவள் எல்லாருக்கும் உணவு பரிமாறுகள் என்கிற விஷயம். ஆனால் அதிகாரத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் தான் அந்த காப்பி. எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இப்படி தான் வந்து நீங்கள் காப்பியங்களும் மற்றதும் வந்து படைக்கப்படுகிறது. இது வந்து எப்படின்னு சொன்னால், இது வந்து கடவுளாக அதுக்கு பிறகு மன்னர்களாக அப்படி வருகிற போது மக்களாட்சி என்று மக்களாட்சி அல்லது மன்னர்கள் அல்லது அதிகாரம் செய்தவர்கள் என்று வருகிற போது இதற்கு எதிரான போராட்டங்களாகவும் அது நடக்குது. அதுதான் வந்து நம்முடைய மக்கள் காப்பியங்களாக அல்லது மக்களுடைய இலக்கியங்களாக பிறகு வந்து பரிணமிக்கிறது. அதுக்கு நீங்கள் வந்து பல உதாரணங்கள் நமக்கு இருக்குது, அதெல்லாம் நம்ம போகலாம். ஆனால் இந்த இலக்கிய படைப்புகள் வந்து பிற்காலத்தில் தான் வந்து மக்களுக்கான படைப்புகள் அப்படிங்கிற விஷயத்தோடு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னு சொன்னால், மக்கள் வந்து அதிகாரத்தை விரும்பினார்கள். முதல்ல மன்னர்கள் ஒவ்வொருத்தவங்களும் அதிகாரத்தை விரும்புகிறாங்க. பிற்காலத்தில் தான் மக்கள் அதிகாரத்தை விரும்பினார்கள். நாங்கள் ஒரு கூட்டாக குழுவாக ஒரு அதிகாரம் எங்களுக்கு தேவை என்கிற மக்கள் அதிகாரத்தை விரும்புகிற போது தான் மக்கள் இலக்கியங்கள் உருவாச்சு. அதை வந்து நாம் ஒரு அடிப்படையாக புரிஞ்சுக்கலாம். அதனால் தான் அந்த இலக்கியங்கள் உருவாச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இலக்கிய படைப்புகள் வந்து ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அளவுக்கு இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியை நமக்கு நாமே கேட்டு பார்த்துக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த தேவையை நாம் வந்து அதை மறுதளிச்சிட முடியாது. நாம் இன்றைக்கி வந்து இளமையின் கீதத்தை பற்றி பேசலாம். ஆனால் நாம் வாழ்ந்த காலத்தில் அல்லது இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி இந்த நூல் வெளியிடுகிற போது என் சங்கரையா தான் இந்த நூலை வெளியிட்டார். 2007 மாணவர் சங்க தலைவராக இருந்த செல்வா தான் நூலை பெற்றுக்கொண்டார். ஒரு மூத்த தலைமுறையையும் ஒரு இளைய தலைமுறையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த நூல் வெளியீட்டு விழாவை அப்படி வச்சுருந்தோம். அப்பொழுது சங்கரையா சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு சீன புரட்சியின் போது நடந்த நிகழ்வுகளை மையமாக கொண்டு இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. ஆனால் இந்திய விடுதலை போராட்டத்தில் எவ்வளவோ பெரிய தியாகங்கள் எல்லாம் வந்திருக்கு, ஆனால் இது சார்ந்த ஒரு புதினம் வந்திருக்கா, ஒரு படைப்பு வந்திருக்கா? நீங்கள் விரல் விட்டு யோசிச்சு பாருங்களேன். ஒரு புதினமாக அல்லது வேறு வடிவங்கள் இல்லை, ரொம்ப இல்லைன்னே சொல்லலாம். குறைச்சல் சினிமா வேணா ஒன்று ரெண்டு வந்துருக்கலாம். அது கூட எப்படின்னு சொன்னால், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பற்றி படம் வந்திருக்கு. ஆனால் நம்முடைய விடுதலை போராட்டத்தினுடைய பல்வேறு வீச்சுகளை கொண்ட எந்த படைப்புகளும் நமக்கு வரலன்ற ஒரு வருத்தத்தை சங்கரையா பதிவு செய்தார். அதே மாதிரி சமகாலத்தில் இருக்கிற பல பிரச்சனைகள் குறித்தும் நமக்கு எதுவுமே வரல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அயோத்தி சம்பவம் போல் ஒரு அநியாயமான ஒரு சம்பவம், ஒரு வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியான ஒரு சம்பவம் என்ன இருக்குது? எல்லோரும் அறிக்கை விட்டாங்க, எல்லோரும் பேசினாங்க, ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கே அவமானம், வெட்கக்கேடுலாம் பேசினாங்க. ஆனால் அந்த வெட்கக்கேட்டை பதிவு செய்த படைப்புகள் உண்டா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்படி ஒரு படைப்பும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழில் வந்த ஒரே ஒரு படைப்பு வந்து சுசமுத்திரம் எழுதிய மூட்டம். அந்த படைப்பு வந்து மக்கள் ஒற்றுமையாக எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய நெல்லை மாவட்ட அனுபவத்தை வைத்து எழுதப்பட்ட ஒரே ஒரு புதினம் மூட்டம் என்கிற ஒரே ஒரு புத்தகம். அது தவிர வேறு என்ன வந்திருக்கு? இல்லை. இன்றைக்கி கண்ணுக்கு எதிர ஒரு மதவெறி தாண்டமாடிய போது ஒரு பெரிய ஒரு 2000 பேர் வந்து கொல்லப்பட்ட குஜராத் மசாக்கர் அல்ல ஜெனசைடு என்று சொல்லப்படுகிற
அந்த ஒரு இதை பற்றி நமக்கு என்ன புதினம் இருக்குது? ஒன்றும் இல்லை. படைப்பு என்ன இருக்குது? இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குஜராத்து சம்பவத்தோடு தொடர்புடைய ஒரு சின்ன விஷயமாக பார்க்கிறது என்னன்னு சொன்னால், என்ஆர்எஸ் பெரியார் அவர்கள் இயக்கிய திரை என்கிற அந்த ஒரு அந்த குறும்படம் இன்றைக்கும் அது பேசிகிட்டு இருக்கு. அது அது ஒரு இலக்கியம், ஒரு படைப்பு. ஆனால் வேறு என்ன படைப்பு வந்திருக்கு? அப்போ இப்படி வந்து நமக்கு வந்து என்னன்னு சொன்னால், ஒரு படைப்பில் ஒரு வேக்கம், ஒரு வெற்றிடம் தொடர்ந்து இந்திய சமூகத்தில் அது இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த வெற்றிடம் இல்லாமல் செய்தவர்கள் தான் உங்களுக்கு வந்து சீன படைப்பாளிகளும் ரஷ்ய படைப்பாளிகளும். ஏன் நாம் சீன படைப்பாளிகளை பாராட்டுகிறோம், ஏன் நாம் ரஷ்ய படைப்பாளிகளை இன்றைக்கும் வந்து நினைவுபடுத்துகிறோம், மீண்டும் மீண்டும் அதை ஏன் படிக்கிறோம், அல்லது படிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம், அல்லது படிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்கிறோம்னு சொன்னால், அந்த புரட்சி காலகட்டத்தில் மக்களுக்கான எழுச்சி காலகட்டத்தில் நடந்த பல்வேறு சம்பவங்களை அவர்கள் பல வடிவங்களில் இலக்கியங்களாக பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த பதிவு செய்து கொண்டே இருந்ததால் தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். அது ஏழு தலைமுறைகளாக இருக்கலாம், அல்லது வந்து தாயாக இருக்கலாம், அல்லது வந்து இவரோட டால்ஸ்டாயோட புதினங்களாக இருக்கலாம், இல்லது வந்து அவர் பேரன்னா அந்த இன்னும் ரெண்டு மூணு பெரிய சிறந்த படைப்பாளிகள் எல்லாருமே வந்து படைப்புகளாக உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. நிறைய படைப்புகள், அந்த படைப்புகள் உருவாக்கப்பட்டதால் தான் நீ பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்திய சூழலில் அப்படி ஒன்று பெரிய ஒரு முயற்சி என்பது நடக்கலைங்கிறத நாம் வந்து ஒரு வருத்தமாக தெரிவிச்சுக்கணும். இதனால் தோழ சொன்ன கூட ஒரு விஷயம் இருக்குது, இந்த சீன புதினங்கள் வரல, சோவியத் புதினங்கள் வந்த அளவுக்கு சீன புதினங்கள் தமிழில் வரல அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஒன்று, ஒரு அவங்களே வைத்து ஒரு மாஸ்கோ பப்ளிஷர்ஸ் என்று சொல்லி ஒரு பதிப்பகத்தை வைத்து அவர்களே உலகத்தின் பல மொழிகளில், இது ஏதோ தமிழை மட்டும் அல்ல, உலகத்தின் பல மொழிகளில் அதை மொழிபெயர்த்து அதுக்கு ஒரு ஆசிரியர் குழுவை போட்டு அந்த மொழிகளை வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணி இது சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அனுப்பிச்சாங்க. அந்த ஒரு வேலையை அவர்கள் செய்தார்கள். அது தமிழகத்தில் இருந்து போன பல பேர், ஞானையா மாதிரி இருக்கிறவங்க, சோமசுந்தரம் மாதிரி இருக்கிறவங்க, பல பேர் வந்து அதுக்கு வந்து பங்களிப்பு செஞ்சுருக்கிறாங்க. இவரு தோங்குசி போன்றவர்கள் பெரிய பங்களிப்பை செஞ்சுருக்கிறாங்க. இந்த பங்களிப்பு தான் இன்றைக்கி நமக்கு பயன்படுதே தவிர, அது சோவியத் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய பணி அது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாம் எத்தனை பேர் வந்து அந்த அந்த புதினங்களை படிச்சிருக்க போகிறோம், அல்லது நாம் எத்தனை பேர் இன்றைக்கி பேசியிருக்க முடியுங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். அதை வந்து ஒரு சமூக கடமையாக அந்த சோவியத் நாடு செய்தது. ஆனால் சீனா வந்து அப்படி ஒரு சமூக கடமையாக அதை எடுத்துக்கொண்டு அவர்களே ஒரு மொழிபெயர்ப்பு முகமையை உருவாக்கி அதன் மூலமாக மொழிபெயர்ப்பு செய்து உலக நாடுகளுக்கு தரவில்லை. யாராவது மொழிபெயர்த்து கொண்டால் மொழிபெயர்த்து கொள்ளலாம், அவ்வளோதான், அப்படி விட்டுட்டாங்க. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், சோவியத் புரட்சியை, சோவியத் புரட்சி மீதான பார்வை என்பது வேறாகவும் சீன புரட்சியின் மீதான பார்வை என்பது வேறாகவும் இருந்ததும் ஒரு காரணம். சோவியத் புரட்சியை ஒரு இங்கே இருந்த பொதுவுடைமை இயக்கங்களோ அல்லது உலகத்தில் இருந்த பொதுவுடைமை இயக்கங்களோ அந்த அந்த புரட்சியை எடுத்துக்கொண்ட அந்த உணர்வோடு சீன புரட்சியை எடுத்துக்கொள்ளவில்லை. அது கொஞ்சம் மாறுபட்ட ஒரு விதமாகத்தான் பார்த்தார்கள். இது ஏதோ ஒரு 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 ஆயுதம் தாங்கிய அல்லது வந்து ஒரு ஒரு துப்பாக்கி கலாச்சாரத்தை மையமாக கொண்ட அது மாதிரி ஒரு பார்வை அது இருந்தது. அது என்னென்னா ஒரு விதமான ஒரு ஐசோலேஷன், அது வந்து அதுவும் ஒரு ஒரு காரணம். அது அதுக்கு பிறகு வந்த பல்வேறு திரிப்புகள், நாம் அதுக்குள்ளே போக வேண்டாம், அது வந்து ஒரு அரசியலாயிடும். அதனால் அது வலதாகவும் இடதாகவும் அப்புறம் அதிதீவிரமாகவும் மாறி அது வந்து சீனாவையே கிட்ட போகிறதா தூரம் நிற்கிறதா அங்கீகரிக்கிறதா இல்லையான்னு ஒரு, அதனால் அது வந்துக்குள்ளே நான் போல் அதனால் அப்படி வந்து இது வந்து இருந்தது. ஆனால் இந்த சீன புதினத்தை பற்றி இன்றைக்கி நாம் பேசுகிறோம் இல்லையா, இதனுடைய அருமையை ஆந்திராவில் இருப்பவர்கள் என்றைக்கோ அறிந்து கொண்டார்கள். ஆந்திர பிரதேசத்தை பற்றி நான் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்து விட்டு இதை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோழர் செல்வாவிடம் நான் பேசினேன். நீங்கள் மாணவர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கிறதால் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் பேசினேன். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த புத்தகமா, இந்த சாங் ஆஃப் யூத், அதுதான் இளமையின் கீதமாக வருகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், ஆந்திராவில் மாணவர் சங்கத்திற்கு ஒருவர் சேர்க்கப்பட்டால் அவருக்கு பாலபாடமாக கொடுக்கப்படுகிற புத்தகம் இது. ஆந்திராவிலே இதான், ஆந்திராவிலே ஒரு மாணவர் சங்கத்தில் ஒருத்தர் வந்து சேர்றார்னா இதை படிங்கன்னு சொல்லி அவர் கையில் தான் கொடுத்துருவாங்க. இன்றைக்கும் கூட ஒரு இடதுசாரி முற்போக்கு ஒரு அமைப்புக்குள் வருகிறவர்களுக்கு இன்றைக்கும் வால்காவிலிருந்து கங்கை வரை படியுங்கள்,
என்று ஒரு பாரபாடமாக அதை கொடுப்பார்கள். ஏனென்று சொன்னால் வால்காவிலிருந்து கங்கை வரை என்கிற அந்த புத்தகம் வந்து ஆதி மனிதனுடைய தோற்றத்தில் தொடங்கி அவனுடைய பரிணாம சமூக பரிணாமம் எப்படி இருந்தது என்பதை சொல்லுகிற ஒரு சிறந்த ஒரு புத்தகம் நம்முடைய ராகுல்ஜி எழுதின அந்த புத்தகம். அதைத்தான் கையில் கொடுப்பார்கள், இதை படியுங்கள் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு பாலபாட புத்தகமாக இந்த இளமையின் கீதம் என்பது அங்கே வந்து அது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரியான சில பின்னணிகளோடு கொண்டது தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதிய அந்த ஆசிரியர் யாங் மோ என்கிற ஆசிரியர் என்பது ஒரு பொதுப்பால், அதனால் நான் ஆசிரியர் சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், ஆசிரியை என்கிற அவங்க ஒரு பெண் எழுத்தாளர் யாங் மோ. அந்த பெண் எழுத்தாளருடைய முழு விவரம் எனக்கு தெரியலை, ஆனாலும் கூட இணையத்தில் போய் தேடுகிற போது கிடைத்த சில தகவல்கள் நல்ல ஒரு இது விஷயமாக இருக்குது. இந்த புதினத்தை படித்தவர்கள் எத்தனை பேர் எனக்கு தெரியல, யாராவது படிச்சிருக்கீங்களா? யார் ரைட்டு எது கேட்குறேன்னு சொன்னால், அந்த யாங்மோவினுடைய அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த புதினத்தினுடைய அந்த கதைநாயகனுடைய அனுபவமாகவும் பாதி அளவுக்கு இருக்கு. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், அந்த யாங்மோ என்கிற அந்த பெண் ஒரு ஆரம்ப பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார். சேர்க்கப்படுகிற அவருக்கு வந்து அதை தொடர்ந்து படிக்க முடியவில்லை. தொடர்ந்து படிக்க முடியாததால் அவர் வந்து வேலைக்கு போகிறார். வேலைக்கு போகிறார் அந்த பெண். வேலைக்கு போன பிறகு ஒரு டீச்சராக வேலைக்கு போகிறார். அதன் பிறகு ஒரு நூலகத்திலே போய் அவர் பணிபுரிகிறார். அவர் எழுத தொடங்கியது வந்து 20வது வயது. 1914 பிறந்த அந்த யாங்மோ 34 எழுத தொடங்குகிறார். 34 எழுத தொடங்கியது வந்து கட்டுரைகள். அந்த சீனாவினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை சூழல் என்னவாக இருக்கிறது என்பது குறித்த கட்டுரைகளை அவர் எழுதுகிறார். ஒரு 20வது வயதில் அவர் எழுத தொடங்குகிறார். இப்படித்தான் அவருடைய அந்த வாழ்க்கை தொடங்குவதாக நான் இணையத்தில் போய் தேடி பார்க்குற போது அந்த தகவல் கிடைச்சிது. அந்த இணையத்தில் கிடைச்சதில் இதுதான் நம்மோட படம், யாங்மோவுடைய படம், சின்ன வயசு படம். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னால், இவங்க வந்து 1995 வரை வாழ்ந்திருக்கிறார். அவருடைய மரணம் வந்து 81வது வயதில் தான் நேர்ந்திருக்கிறது. 95 வரை வாழ்ந்த ஒருவரை பற்றிய ஒரு முழுமையான ஒரு வரலாறு நமக்கு தெரியல அப்படிங்கிறதே வந்து ஒரு வருத்தமாக தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், நான் விக்கிபீடியாவில் போட்டால் இது தான் கிடச்சிது. இந்த ஒரு 8 வரி தான் கிடச்சிது. 8 வரி தான் கிடச்சிது அவங்கள பற்றி, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் திரும்பவும் வந்து முயற்சி பண்ணி பார்க்குற போது இது வந்து சீனாவினுடைய விக்கிபீடியாவிலேருந்து கிடச்சிது. இதே விக்கிபீடியா வந்து சீனாவில் அவங்க இதுக்கு லிங்க் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் போகும்போது தான் இந்த கொஞ்சம் கூடுதல் விவகாரங்கள் கிடச்சிது நமக்கு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய சொந்த வாழ்க்கையினுடைய விஷயங்களையும் குடைத்துத்தான் அந்த நாவலை எழுதியிருக்கிறார் என்பதை நான் அந்த நாவலை மொழிபெயர்த்து அதையெல்லாம் பார்க்குற போது எனக்கு அந்த விஷயங்கள் தெரிகிறது. ஏன்னு சொன்னால், இந்த நாவலில் வருகிற அந்த பெண் டாவோச்சிங், லீ டாவோச்சிங், லின் டாவோச்சிங் என்கிற அந்த லின் டாவோச்சிங், அந்த ஒரு பெண் அந்த அது 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 இதுதான் எனக்கு இந்த நாவலை பற்றி சொல்ல வரதில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்படி சொன்னால், அந்த லின் டாவோச்சிங்கை பற்றி நீங்கள் தனியாக பேசிகிட்டே இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் அது. அந்த லின் டாவோச்சிங் அந்த பெண்ணினுடைய அந்த அறிமுகமே, அவள் வந்து ஒரு ரயில் வண்டியில் வரா, ஒரு மூட்டை முடிச்சு வச்சுருக்கா, அவகிட்ட வந்து நிறைய இசைக்கருவிகள் இருக்குது, தனிமையாக உட்காந்துருக்குறா, அந்த புல்லாங்குழல் எடுத்து ஊதிட்டுருக்குறா, அப்படியா வந்து அந்த இது தொடங்கும். நான் கூட இந்த நாவல் முடிச்சு படிச்சுட்டு தான் நான் மொழிபெயர்த்தேன். இருந்தாலும் கூட ஒரு நாவலுடைய தொடக்கம் இப்படி இருக்கிற போது அது ஒரு ஏதோ ஒரு சாதாரண ஒரு புதின மாதிரி அது தோன்றும். ஆனால் அந்த பாத்திரத்தினுடைய வீச்சு இருக்க, அது வந்து அதை படித்து 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 நீங்கள் எங்கேயோ போகணும். அந்த பெண்ணோடு
நான் வந்து அந்த ரயிலில் ஏறி உட்கார்றேன்னா அதை படிச்சுக்கிட்டே போனோம்னு சொன்னால் அந்த பெண் போகிற வழியிலேயே போய் நாம் அந்த புரட்சி கட்டத்துக்கு போயிடுறோம், ஹெவன் ஆஃப் இது அங்கே போயிடுறோம். அந்த வேறு ஒன்றுமே இல்லை, அந்த பெண் தான் இந்த நாவலை இந்த புதினத்தினுடைய அந்த பாதையை நமக்கு வகுத்து கொடுத்து கொண்டே போகிறாள். அந்த பெண்ணை பற்றிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம். அந்த பெண்ணை பற்றி சொல்லுகிற போது அவளுடைய பிறப்பு, அந்த பிறப்பே வந்து நாம் நம்மூரில் இருக்கிற ஒரு நிகழ்ச்சி போல் எனக்கு அது பட்டது. என்ன சொன்னால், பெரிய நிலப்பண்ணையார், அந்த நிலப்பண்ணையாருடைய ஒரு வைப்பாட்டியினுடைய மகள் இந்த பெண் என்று வருகிறது. ஆனால் அந்த வைப்பாட்டியினுடைய பெண் என்பதே அவளுக்கு எப்பொழுது தெரிகிறது என்று சொன்னால், வளர்ந்த பிறகுதான் தெரியுது. அந்த நிலப்பண்ணையாருடைய வீட்டிலே இருக்கிற ஒரு அத்தை அவ தான் சொல்கிறான், நீ வந்து எப்படி பிறந்த, உங்கள் அம்மா எப்படி விட்டுட்டு போனான், நீ எப்படி இங்கே வந்து சேர்ந்த என்பதை சொல்வதாக அது வருகிறது. அவளுக்கே தெரியல நான் யாருன்னு அவளுக்கே தெரியல. அப்படித்தான் அந்த பெண் வளர்கிறாள். அந்த பெண்ணினுடைய வளர்ச்சியை கூடவே போனோம்னு சொன்னால் உண்மையிலே அதில் வந்து எல்லாமே வருது. ஒரு அவளை பற்றிய ஒரு இரக்கம், அவளை பற்றிய ஒரு அனுதாபம், இந்த பெண் இப்படி ஆவாளா என்கிற கேள்வி, இந்த பெண் இப்படி ஆகிவிட்டாளே என்கிற ஒரு சந்தோஷம், இப்படி இவள் எங்கேயோ போய்கொண்டே இருக்கிறாளே என்கிற ஒரு பெருமிதம், எல்லாவற்றையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக உயர்ந்து விட்டாளே என்கிற மிகப்பெரிய ஒரு பெருமிதம் எல்லாம் நமக்கு வரும். அந்த புதினத்தை நீங்கள் படிக்கிற போது தான் அந்த அனுபவத்தை நீங்கள் உணர முடியும். ஏனென்று சொன்னால், ஒன்றும் படிக்காத ஒரு பெண் அவள், ஒன்றும் படிக்காத ஒரு பெண். அதை தான் நான் சொன்னேன், அந்த யாங்மாவோ இருக்குமோ அப்படின்ட்டு. அவங்களும் தொடக்கப்பள்ளியில் போய் சேர்றாங்க, ஆனால் படிக்க முடியல, டியூட்டராக போகிறாங்க. இந்த நின்டாவோ சிங்கும் அந்த பண்ணையார் வீட்டிலிருந்து தப்பித்து வருகிறாள், தப்பித்து வந்து ஓரளவுக்கு படிச்சிருக்கிறாள், ஆனால் வந்து சிறந்த படிப்பு கிடையாது. அந்த எதுக்கு அவளை படிக்க வைக்கிறாங்கிறது கூட மிக முக்கியமான விஷயம். அந்த நாவலில் வர்ற ஒவ்வொன்றுமே அவள் வந்து படிச்சுட்டு ஒரு டியூட்டராக போகிறாள். அதுக்கு பிறகு அந்த சின்ன வயசில் ஏற்படுற அந்த உணர்வு இருக்குல்ல, ஒரு ஒரு காலகட்டத்திலும் அப்படியே மெய்சிலிருக்க வைக்கிற வந்து நிகழ்ச்சிகள், அவள் போய் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறதுலேருந்து, அவளை ஒரு மாணவன் வந்து காப்பாற்றுறதுலேருந்து, அந்த காப்பாற்றிய மாணவனோடு அவளுக்கு ஏற்படுகிற அந்த இளமைக்கே உரிய அந்த ஒரு நட்பு, அது காதலாக மாறுகிற விதம், அந்த காதலாக மாறுகிற போது அது வெறும் காதலாக இல்லாமல் நாம் காதலிப்பது சரிதானா என்கிற கேள்வி எழுப்புகிற அந்த பாங்கு, அந்த இவன் லூ வருகிற போது அவ வந்து அவனுடைய பேச்சில், அவனுடைய தெளிவில், அவனுடைய சமூக பார்வையில் ஏற்படுகிற ஈடுபாடு, அந்த ஈடுபாட்டில் என்ன விதமான அந்த ஒரு ஒரு காலகட்டத்திலும் அப்படியே அவளோடையே நாம் வந்து பயணிச்சுக்கிட்டே போவோம். அவள் வந்து ஒரு பள்ளியில் அவள் டியூட்டராக இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன விவாதம் நடக்கிறது. அந்த விவாதத்தில் தான் வந்து அவளுக்கு ஒரு புதிய ஒரு இது வருது. என்னென்னு சொன்னால், ஒரே நிமிஷம், ஒரு புதிய மனம் வருது. அந்த மனம் தான் நாம் வந்து அதை மிக முக்கியமாக பார்க்க முடியுது. என்னென்னு சொன்னால், அந்த விவாதமே என்ன வருது சொன்னால், அங்கே ஆசிரியர்கள்லாம் உட்காந்து பேசிகிட்ருக்கிறாங்க. ஆசிரியர்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற போது இந்த நம்முடைய கதாநாயகன் வந்து பேசுகிறான், நாடே கொந்தளித்து கொண்டிருக்கிறது. தோழர் சொன்னார் இல்லையா, 1931 அதுக்கு பிறகு 1935 இந்த 4 காலம்தான் இந்த கதை, அதுக்குள்ளே ஏற்பட்ட கதை தான் இது. 31 வரையில் புரட்சிக்கெல்லாம் போல அவங்க 35 வரை அந்த ஜப்பான் ஏகாதிபத்தியம் உள்ளே புகுந்து இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று வருகிறது. 4-5 மாகாணங்கள் கைப்பற்ற விட்டு விட்டன, எஞ்சியத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த நேரத்தில் நடக்கிற கதை தான் இந்த கதை. அதனுடைய அதை கொண்டு வர விதமே வித்தியாசமாக இருக்குது. எடுத்த உடனே அதை சொல்லி அப்புறம் வந்திருந்தால் நமக்கு வேறு மாதிரி பட்டிருக்கோம். ரொம்ப அழுமையாக அதை கொண்டு வர்றார். அப்படி கொண்டு வருகிற போது அங்கே வருகிற விவாதம், ஒரு ஆசிரியர் கேட்குறார், நாங்கள்லாம் என்ன செய்ய முடியும், நாங்கள் அறிவுஜீவிகள், எங்கள்கிட்ட என்ன துப்பாக்கியாக இருக்குது, ஆயுதமாக இருக்குது என்று ஒரு விவாதம் வருகிறது. அப்பொழுது அந்த நம்ம கதாநாயகன் கேட்கிறான், ஒரு தேசபக்தன் தோளில் துப்பாக்கி ஏந்தி போர்க்களத்தில் தான் சண்டையிட வேண்டும் என்பது இல்லை,
பிரச்சாரத்தின் மூலம் நீங்கள் மக்களை தட்டி எழுப்ப முடியும். தேசப்பற்று கொண்டு தேசத்தை நேசிக்குமாறு மாணவர்களுக்கு நீங்கள் போதித்தால் அதுவும் ஆயுதம் தாங்குவதற்கு சமமானதுதான் என்று இவன் சொல்லுகிறான். இதுதான் இவளை வந்து ஒரு இந்த இது ஃப்ளாஷ், இந்த பொறி தான் இவளை சிந்திக்க வைக்கிறது. அப்போ நாம் செய்யலாம் என்று அவள் நினைக்கிறாள். அந்த வகுப்பறைக்குள் அதற்கு பிறகுதான் அவள் மாணவர்களுக்கு அந்த புரட்சியை பற்றியும் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியத்தை பற்றியும் மக்கள் இதில் ஈடுபட வேண்டியது என்பது பற்றியும் அவர் மாணவர்கள்ட்ட பேசுகிறார். இந்த மாணவர்கள் ரொம்ப உற்சாகமாயிடுறாங்க. மாணவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், நாங்களும் போகிறோம், நாங்களும் அந்த படையில் போய் சேர்ந்துக்கிறோம், எங்களை அனுமதிப்பாங்களா என்றெல்லாம் கேட்கிறார்கள். அப்போது அந்த கதாநாயகன் சொன்னது எவ்வளவு சரியானது என்பதை இவள் உணர்கிறாள். அந்த உணர்ச்சியிலிருந்தான் இந்த ஏற்கனவே ஒரு 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 காதல் நிலைக்கு வந்திருந்த அந்த மாணவனிடமிருந்து அவள் விலகி செல்கிறாள். விலகி சென்று அவனோடு இணைந்து போராட வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். எப்படி ஒரு மன உணர்வு என்பது, நம்ம வந்து ஒரு காதல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல பரிமாணங்கள் நம்ம வச்சுருக்கிறோம். அந்த மன உணர்வு என்பது எப்படி ஒரு உணர்ச்சியிலிருந்து அறிவை தேடி அறிவிலிருந்து ஒரு புரட்சியை நாடி போகிறது என்கிற அந்த 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 பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறோம்ல, இந்த பரிணாம எல்லாத்துக்குமே பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா, மனசுக்கு இருக்குது, அறிவுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது, சமூகத்துக்கு இருக்குது. இந்த பரிணாம வளர்ச்சியை மிக அழகாக அவர் வந்து அதை கொண்டு செல்வார். இதுக்குள்ளே வர்ற பல கருத்துக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் புரட்சியாளர்கள் அவருடைய விவாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த 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 கதாநாயகி இந்த லின் டாவோ சிங், இந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. இதுதான் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக நான் பார்க்குறேன், ஒரு நாவலில் மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அவள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து போகிறாள். இது வந்து ஒரு வரலாற்றில் சரி சமூகத்திலும் சரி மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இதை நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஒரு கட்சியில் சேர்ந்து தான் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு கட்சியில் சேர்ந்தான் போராட வேண்டும், ஒரு கட்சியில் சேர்ந்த பிறகுதான் எல்லாம் தெரியும் என்பதல்ல. நாம் இந்த சமூகத்திற்காக போராட வேண்டும், இந்த சமூகத்தினுடைய மக்களுக்காக நாம் வாழ வேண்டும், இந்த சமூகத்தினுடைய மக்களுடைய விஷயத்துக்காக நாம் எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தாலே, அந்த நினைப்பை வந்து தொடர்ந்து செயல்படுத்தினாலே, அந்த நினைப்பில் பயணப்பட்டாலே அவர்கள் இறுதியில் எங்கே வந்து சேர்வார்கள் என்பதைத்தான் இந்த நாவல் சொல்லுகிறது. அவள் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்துட்டு பாடல, அவள் இதையெல்லாம் வந்து அந்த அந்த நாயகனுடைய நட்பால் பழக்கத்தால் அவர்கள் பேசுகிற பேச்சால் இதையெல்லாம் நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கிறீங்க, இப்படியெல்லாம் நீங்கள் வழிகாட்டுகிறீர்களே, இப்படியெல்லாம் மாணவர்களோடு ஒரு எழுச்சி உரை ஆற்றும் போதும் இப்படியெல்லாம் வந்து வழிகாட்டும் போதும் ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு புரட்சிக்கு வந்து அல்லது ஒரு போருக்கு என்று வரும்போது தைரியம் மட்டும் தேவையில்லை, தந்திரமும் தேவை. வெறும் தைரியத்தால் ஒரு போராட்டத்தில் வெல்ல முடியாது, தந்திரமும் தேவை என்கிற விஷயங்களெல்லாம் வருகிற போது இதையெல்லாம் நீங்கள் எங்கே கற்றுக்கொள்கிறீர்கள், இது எதன் அடிப்படையில் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் வந்து சொல்லித்தரான், நான் இவற்றையெல்லாம் இயக்கத்திலிருந்து கற்றுக்கொள்கிறேன். எனக்கு முன்னால் இருந்த மார்க்சியர்கள், அது லெனினாக இருக்கலாம், மார்க்ஸாக இருக்கலாம், எங்கல்ஸாக இருக்கலாம், இவர்களெல்லாம் எனக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார்கள். மாவோ எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார், சீன இலக்கியங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கின்றன, சீன தத்துவம் எனக்கு கற்று, இப்படிலாம் சொல்லும்போது தான் அவள் வந்து தன்னை உணர்ந்து நாமும் அதை படிக்க வேண்டும் என்று அவளை வந்து ஒரு படிப்பாளியாக அது மாற்றுகிறது. அந்த படிப்பாளியாக மாற்றிய பிறகு அவளுடைய மாற்றம் என்பது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதனால் ஒரு கட்சியில் சேர்ந்து தான் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை, நாம் நம்முடைய மனதை தயார்படுத்தி கொண்டால் அந்த இடத்திற்கு அது கொண்டு செல்லும். இதுக்கு இடையிலே ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயமாக உங்களுக்கு ஒரு தகவலை மட்டும் நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஃபிடல் காஸ்ட்ரோவை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து கியூபா புரட்சியினுடைய தலைகர்த்தர், இன்றைக்கி வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது சிம்ம சொப்பனம்னு சொல்லுவோம் நம்ம தமிழில், என்று இருந்த இப்பொழுதும் இருக்கிற மிகப்பெரிய தலைவர். அவருடைய வரலாற்றிலே அவர் எழுதுகிறார், நான் என்னுடைய 35வது வயது வரை மார்க்சியத்தை படித்ததில்லை, என்னுடைய 35வது வயது வரை நான் மார்க்சியத்தை படித்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ கேள்வி வருது, நீங்கள் எப்படி மார்க்சியத்தை அடைந்தீர்கள் என்று வருகிறது. அவர் சொல்லுகிறார், நான் கியூபாவினுடைய
சிறந்த தத்துவ ஆசானாகவும் வரலாற்றாளராகவும் சமூகத்தை படித்து சமூகவியலாளராகவும் வாழ்ந்த ஹொசே மார்த்தியை நான் படித்தேன். ஹொசே மார்த்தியை படிக்கும்போது அவருடைய கருத்துக்களையெல்லாம் நான் உள்வாங்கி கொண்டு இதை மேலும் எப்படி செழுமைப்படுத்துவது, இதை மேலும் எப்படி முன்னெடுத்து செல்வது என்று சிந்திக்கும்போது தான் நான் மார்க்ஸை கண்டடைந்தேன் என்று ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்கிறார். அப்போ எந்த ஒரு நாட்டிலேயும் உள்நாட்டு தத்துவத்தை கொடுத்தவர்கள் நமக்கு இருப்பார்கள். கண்டறியாமல் போவது நம்முடைய குறையாக இருக்கலாம். ஆனால் அந்த தத்துவம் எங்கே இருக்கிறது என்பதை தேடி கண்டறிய வேண்டிய ஒரு முக்கியமான தேவை இருக்கிறது. அது இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு தேடல் என்பது ஒரு முழுமையாக நடைபெறவில்லை என்பது கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் ஒரு தேடல் இருந்திருந்தால் ஒரு இந்திய தத்துவத்திலிருந்து நாம் அந்த மார்க்சிய தத்துவத்தை நோக்கி நாம் போயிருக்க முடியும். இன்றைக்கி இருக்குது. ஆனால் அதை நாம் மக்களிடத்திலே சொல்வதற்கு பதிலாக மார்க்சியத்தை மட்டுமே பேசிக்கொண்டிருப்பது கூட மக்களுக்கு சில நேரங்களில் புரியவில்லையோ என்கிற ஒரு கருத்தும் எனக்கு உண்டு. ஏனென்று சொன்னால் அதே வந்து ஃபிடல் காஸ்ட்ரோடைய மதம் மக்கள் புரட்சி என்கிற புத்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெரியும். ஒரு பாதிரியார் தான் வந்து அவரிடத்திலே வந்து பேட்டி காணுகிறார். பேட்டி காணுகிற போது ஃபிடல் காஸ்ட்ரோ இதைத்தான் சொல்கிறார், நான் என்ன செய்தேன், இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்தார், அதை நான் செயல்படுத்தினேன் அப்படி தான் சொல்கிறார். அவர் அவரிடம் கேட்கிறார் பாதிரியாரிடமே, இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் அல்லவா, பைபிள் சொல்லியிருக்கிறது அல்லவா, இதைத்தானே நான் செய்ய சொன்னேன், அவர்கள் செய்யவில்லை நான் செய்ய வைத்தேன் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. அப்போது விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரியான உள்நாட்டில் இருக்கிற தத்துவ கூறுகளை நாம் மக்களிடத்திலே கொண்டு போனால் இந்த தத்துவ கூறுகளிலிருந்து நீங்கள் வந்து மார்க்சியத்தை நிச்சயமாக கண்டடைய முடியும். யா எந்த ஒருவன் ஏழைகளுக்காக சிந்திக்கிறானோ, எந்த ஒருவன் உழைக்கும் மக்களுக்காக சிந்திக்கிறானோ, எந்த ஒருவன் இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ, எந்த ஒருவன் இந்த சமூகம் அடுத்த கட்டமத்திற்கு மாற வேண்டும் என்று விரும்புகிறானோ, நிச்சயமாக அவன் எந்த தத்துவத்தை கையில் எடுத்துக்கொண்டு பேசினாலும் உண்மையிலேயே அந்த எண்ணம் இருந்தால் அவன் மார்க்சியத்தை அடைவான். அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. அதுதான் அது இந்த நாவலிலே மிக தெளிவாக அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் அந்த என்னுடைய முன்னுரையில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் எழுதியிருப்பேன். ஒரு இதை உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வர்ற இந்த கதாபாத்திரங்களை பற்றி என்னுடைய அந்த முன்னுரையில் இதனுடைய சாரமாக நான் எழுதியிருப்பேன். அதாவது என்னென்னு சொன்னால், சுகமான வாழ்க்கை அனுபவத்தால் துவண்டு விடாமல் புரட்சி பெண்ணாய் விஸ்வரூபம் கொள்ளும் லின் டாவோச்சிங், இது ஒரு கேரக்டர். அடுத்தது தியாகத்தை மட்டுமே லட்சியமாய் கொண்ட மாணவன் லூசியா சுவான். அதுக்கு அடுத்தது சுயநலத்துக்காக எதையும் செய்கிற எவரோடும் சேர்கிற யூ யூங் சே. இந்த யூ யூங் சே என்கிற அந்த பாத்திரம்தான் நான் ஏற்கனவே சொன்ன லின் டாவோச்சிங்கினுடைய காதலனாக மாறுவான். அந்த காதலனாக மாறுகிறவன் கடைசியிலே ஒரு கருங்காலி போலவே அவன் மாறிவிடுவான். அவனை மிக கடுமையாக எதிர்ப்பாள் இந்த பெண். நீ உண்மையிலேயே நீ வந்து ஒரு அறிவுஜீவி அல்ல, நீ வந்து உன்னுடைய அறிவை நீ இந்த மக்களுக்காக பயன்படுத்தவில்லை என்று வாதிடுகிற அளவிற்கு அவள் செல்வாள். அவன் வந்து இப்போ மெத்த படித்த பேராசிரியர் அந்த யூ யூங் சிங்கிறவன். இவள் சாதாரணமாக படித்தவள், ஆனால் அவனையே வாதிடுகிற ஒரு பெண்ணாக அவள் மாறுவாள். அது போராட்ட வீரனாய் புறப்பட்டு இடையில் திசை மாறி எட்டப்ப வேலை செய்யும் தை யூ. இவன் ஒரு மாணவன். இந்த தையு என்பவனும் ஒரு மாணவன் தான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, முதல்ல வீரமாக ஆவேசமாக பேசுவான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து புரட்சியை காட்டி கொடுக்குற இந்த மாணவர்களுடைய குழுவை காட்டி கொடுக்குற ஒரு ஆளாக மாறுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள். அப்புறம் நிலப்பிரபுத்துவத்தின் பிரதிநிதியாய் வந்து புரட்சி கதை பாதையை அழிக்க முறையும் ஹூமெங் ஆன். ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் புரட்சி போராட்டத்தில் அஞ்சா நெஞ்சுடன் உயிர் தியாகம் செய்யும் லீவெய். செங்ஸின் தம்பதிகள் அழுது கொண்டே சிறைக்குள் வந்து அசைக்க முடியாத போராளியாக பரிணாம வளர்ச்சி பெறும் ஷூசியூ. இந்த ஷூசியூங்கிற அந்த கேரக்டர் இருக்க ஒரு பெண் கேரக்டர் அது. ஒரு ஜெயிலுக்குள்ளே நம்ம போகிறோமே அப்படின்ற பயத்தோடு வர்ற ஒரு பெண். பயம், நம்ம என்ன ஆக போகிறோமோ, நம்மளை என்ன பண்ணுவாங்களோ என்று சொல்லுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லின் டாவோச்சிங்கும் அது இன்னொருத்தவங்களும் அந்த சிறைக்குள்ளே செய்கிற சாகசம், இந்த சிறைக்குள்ளே செய்கிற சாகசத்தினுடைய காட்சிகளெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போவும் அதை படித்தோம்னு சொன்னால் ஒரு அப்படியே ஒரு காட்சி படிவமாக ஒரு சினிமா ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அவருடைய உரையாடல். அந்த சிறைக்குள்ளே இருக்கிற ஒரு காவலன், ஒரு போலீஸு, அந்த போலீஸே வந்து இவர்களுக்கு உதவியாக இருப்பான்.
அப்படிப்பட்ட பாத்திரங்களும் இதில் வரும். ஏன்னு கேட்டால் நாம் எல்லாருமே வந்து ஒரு ஒரே தட்டையாக பார்ப்பது அப்படிங்கிற விஷயம் இல்லை, அப்படி வரும். நீங்கள் காம்ரேட் நாவலில் அதான் நம்ம பார்க்குறோம். காம்ரேட் நாவலில் ஒரு 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 ரவுடி, ஒரு சமூக விரோதி என்று சொல்லப்படுகிறவன் தான் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா புரட்சியாளர்களுக்கு எல்லா உதவியும் செய்து அவனையும் புரட்சியாளராக மாறுவான் அந்த ஒரு நாவலில். அப்போ என்னென்னு சொன்னால், யாருமே வந்து இவர் இப்படி என்று ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களும் எப்படியும் ஆவார்கள் என்பதற்கான இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை நம்ம இந்த நாவலில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதில் ஒரு பேராசிரியர் இருப்பார், ரொம்ப ஒரு வித்தியாசமான பேராசிரியர். அவர் எப்போவுமே புரட்சி ஏற்றுக்கவே மாட்டார், புரட்சி ஏற்றுக்கவே மாட்டார். இந்த புரட்சி பேசுகிற மாணவர்களெல்லாம் அவர் வந்து கிண்டல் பேசுவார், கேலி பேசுவார். நீங்கள் வந்து மாணவர்களாக இருக்க தகுதி இல்லை, நீங்கள்லாம் வந்து உருப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற ஒரு ஒரு பேராசிரியர். ஆனால் அந்த பேராசிரியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாணவர்களுடைய போராட்டத்தில் இருக்கிற நியாயத்தை உணர்ந்து, கடைசியில் அவங்களுடைய துணைவியார், அந்த துணைவியார் வந்து இந்த இவர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, ஆனால் அவர் வந்து எதிராக இருப்பார். ஆனால் இந்த மாணவர்களுடைய விவாதத்தில் பங்கேற்று அது ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சியாக மாறுகிற போது, அந்த பேராசிரியர் மிகப்பெரிய பேரணியில் கலந்து சங்கமம் ஆயிடுவார். கண்ணாடி கீழே விழுறது கூட பற்றி கவலைப்படாமல் கூட அவர் வந்து அந்த பேரணியில் போய் அவரும் வந்து கை தூக்கி அவர் முழக்கம் விடுவார். அந்த வயசில் அந்த ஒரு பாத்திரம் இருக்க, ஒரு மனிதனுடைய பரிணாமத்தை பற்றி பேசுகிற பாத்திரங்களில் அதுவும் ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு பேராசிரியர் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வந்து இந்த சூனிங் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் இருப்பான். அவனுடைய அந்த பாத்திரம் வந்து என்ன பண்ணுன்னு சொன்னால், ஒரு பெரிய ஊசலாட்டமான ஒரு பாத்திரம். இதெல்லாம் தான் நீங்கள் இது வெறும் பாத்திரங்கள் அல்ல, இது ஒரு மக்கள் சமூகத்தினுடைய பிரதிபலிப்புகள். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனம் நமக்கு உண்டு. எல்லாரும் நான் இவ்வளவுலாம் சிரமப்படுறேன், நான் இவ்வளவுலாம் கஷ்டப்படுறேன், நான் இந்த சமூகம் மாறணும்னு நினைக்கிறேன், எவையான் வரான் அப்படின்ற ஒரு மனப்போக்கு பொதுவாக உண்டு. ஆனால் எல்லாரும் அப்படியே இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. எதிர்க்கிறவர்கள் கூட நாளைக்கு இணைவார்கள். எப்போன்னு சொன்னால், அவருடைய வீச்சை பார்த்து தான். நீங்கள் வீச்சை உருவாக்காமல் எதிர்ப்பவர்களை உங்களோடு இணைக்க முடியாது. வீச்சு வருகிற போது எதிர்ப்பவர்கள் இணைவார்கள். அதுதான் இந்த நாவலில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் வந்து இந்த நாவலை பற்றி நான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக நான் பார்க்குறேன். அது மாதிரி வந்து இதில் இப்படிப்பட்ட இந்த மாணவர் சக்தியை ஒரு மகத்தான சக்தியாக பரிணமிக்க செய்த அந்த காலகட்டம், அந்த 4 ஆண்டு காலகட்டம் இருக்க, அதில் வருகிற பல பாத்திரங்களும் நம்முடைய பக்கத்திலிருந்து பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துகிற மிக அருமையான எழுத்து அந்த யாங்மோடைய எழுத்து, மிக அருமையான எழுத்து. நாம் இவர்களெல்லாம் நம்மோடு வாழ்கிறார்கள் என்பது போன்ற ஒரு கருத்தை இந்த புதினம் வந்து உருவாக்கும். அப்படிப்பட்ட அந்த புதினம் வந்து நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு புதினம், ஒரு நம்பிக்கை. ஏன்னா எந்த ஒரு புதினத்தையும் நாம் படித்தோம்னு சொன்னால், ஒரு பொதுவாகவே எழுத்தை பற்றி சொல்லுவாங்க, ஒரு இலக்கியம் என்பது படிக்கப்பட்டால் அது ஒரு மனிதனை ஏதாவது செய்ய வேண்டும். எதையுமே செய்யாத ஒரு இலக்கியம் என்பது அது படிக்கப்படாமலே இருக்கலாம் அப்படிங்கிறதான். இந்த புதினத்தை பொறுத்தவரை இதை படிக்கிற போது நம்மை ஏதாவது ஒரு நமக்குள் ஏதாவது ஒன்றை அது செய்து கொண்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு பாத்திரமும் ஒவ்வொரு விதமாக இந்த புத்தகத்தில் வந்து படைக்கப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக அந்த பெண் பாத்திரம் என்பது ஒரு தாயை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா. தாய் வந்து ஒரு குடிகாரனுக்கு மனைவியாக இருந்து அவனால் அடிபட்டு உதைப்பட்டு தன்னுடைய மகனை வளர்த்த மகன் குடிகாரன் ஆயிடுவோன்னு சொல்லி பயந்து, அதுக்கு பிறகு மகனுடைய பல்வேறு பணிகளின் மீது சந்தேகப்பட்டு, யாரோ வராங்க, யாரெல்லாம் போகிறாங்க, என்னமோ நடக்குதே, ஏதோ நடக்குதே, இது எங்கே போய் நிற்குமோ என்று மனம் அல்லாடி என் பிள்ளையும் என் புருஷ மாதிரியே விட்டுட்டு போயிடுவானோ என்று தவித்து, அந்த தாய் புதினம் போகும் இல்லையா என்று தவித்து, கடைசியில் வந்து என்ன வேண்டும் வரும், என்னவென்று சொன்னால், என் மகன் சரியானதைத்தான் செய்கிறான், ஆகவே அவனுடைய பாதை சரியானது, அந்த பாதையிலே நானும் போக வேண்டும் என்று நினைக்கிறவள் தான் தாய். அந்த பாதையில் நானும் போக வேண்டும், அது என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லித்தான் அவள் வந்து அந்த கடைசியில் அந்த பெரிய மிகப்பெரிய பேரணி கூட்டத்தில் போய் நோட்டீஸ் கொடுத்து விநியோகம் பண்ணி தன்னுடைய மகனை உச்சி முகந்து அப்படியே புகழ்ந்து அப்படியே
நான் என் பிள்ளை என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த திருக்குறளில் வரும்ல, ஈன்ற பொழுதிர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த திருக்குறளுக்கு யாராவது தாய் நாவலை வந்து உதாரணமாக சொல்லியிருக்காங்களா? ஏன் சொல்ல மாட்டேங்கிய? நீங்கள் தமிழை வந்து அதோடு இணைச்சிங்கன்னா அது நம்ம நாட்டு மக்களுடைய விஷயமாக மாறுமா மாறாதா? இங்கே தான் நான் தவறு செய்கிறோம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். மார்க்சியத்தை சென்றடைய, நீங்கள் மார்க்சியத்தை சென்றடைய மார்க்ஸ்கிட்டேருந்து நேராக எல்லாத்தையும் கொண்டு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு திருக்குறளுக்கு நீங்கள் தாய் நாவலை உதாரணமாக்கினீர்கள் என்று சொன்னால் அது கேட்குறவனுக்கு எப்படி இருக்கும்? நீ வந்து எடுத்தவொடனே நீங்கள் வந்து ஒரு ரஷ்யா அதில் வந்து ஒரு இருந்தான், அவன் பேர் பாவல், அவன் அந்த அம்மா பேர் இது, இப்படிலாம் பேசுனீங்கன்னா கேட்குறவங்க வந்து முதல்ல விட்டுருவாங்க. இது ஏதோ ரஷ்யா பற்றி பேசிட்டு நமக்கு என்னன்னு சொல்லி. ஏன் பொதுவாக ஒரு தாய் இருக்க மாட்டாளா? அவனுக்கு ஒரு மகன் இருக்க மாட்டானா? பொதுவாக இருக்க மாட்டாளா? இன்றைக்கி நம்ம வந்து புறநானூற்று வீரத்தை பற்றி பேசுகிறோம்ல, அது பொது வீரம் தானே. அந்த பொது வீரத்தை நீங்கள் சொல்லி அதனுடைய புரட்சி மற்ற விஷயங்களெல்லாம் பேசி இந்த குரலோடு நீங்கள் இணைத்தால் அது மக்கள்கிட்ட என்ன மாதிரியான வீச்சு போய் சேரும்? நான் அதைத்தான் நினைத்து நினைத்து பார்ப்பேன். ஏன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இது இல்லைன்னு சொல்லி. அது ரைட்டு. அதனால் நம்ம விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு பரிணாம வளர்ச்சியாக இருக்கிற அந்த தாய் எப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறாளோ, அவள் தாய் ஒரு முதிர்ந்த தாய் எப்படி அந்த புதினத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறாளோ, அதே மாதிரியான பரிணாம வளர்ச்சி அடைகிற ஒரு பாத்திரம்தான் இந்த லின் தாவோச்சு. இவளுக்கு வயசு கம்மி, அவ்வளோதான், 18 வயசு. இவளுடைய அந்த கதை தொடங்குகிற போது அவளுக்கு 18 வயசு, முடிகிற போது ஒரு 22 வயசு, அவ்வளோதான். ஆனால் இந்த 4 ஆண்டுகளில் அவருடைய பரிணாம வளர்ச்சி என்பது எவ்வளவு மிகப்பெரிய பிரமாதமான ஒரு விஷயமாக இருந்தது என்பதை நாம் இந்த நாவலை படிக்கிற போது நமக்கு வந்து தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட புதினங்களை என்பது நாம் படிப்பது என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த நாவலை படிக்கிறதால என்ன பயன், அல்லது இந்த நாவல் மற்ற நாடுகளுக்கு போகிறதால என்ன பயன் என்கிற விஷயத்தை இந்த நாவலினுடைய ஆசிரியரான யாங்மோ ஒரு 5-6 வரிகளை சொல்கிறார். அந்த 5-6 வரிகளை நான் உங்களுக்கு படித்து காட்டி என்னுடைய இது பேசலாம். இருளை விட ஒளி வலிமையானது, இது அவருடைய வார்த்தைகள், நான் வந்து அதை வந்து மொழியாக்கம் தான் செஞ்சுருக்கேன். இருளை விட ஒளி வலிமையானது, அற்ப குணத்தை விட பெருந்தன்மை வலுவானது, சுயநலத்தை பொதுநலமும் துயரத்தை மகிழ்ச்சியும் வெற்றி கொள்ள வேண்டும். இது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்றும் விளக்கத்துக்குரியது, ஒவ்வொன்றும் வந்து விவாதித்து நாம் வந்து நம்மை செழிப்படுத்தி கொள்ள வேண்டியது. இதையே நான் எனது எழுத்தில் வெளிப்படுத்த முயற்சி செய்திருக்கிறேன். ஒரு எழுத்தாளர் தன்னுடைய எழுத்தை வந்து பிரகடனம் செய்கிறார். இருளை விட ஒளி வலிமையானது, அற்ப குணத்தை விட பெருந்தன்மை வலுவானது, சுயநலத்தை பொதுநலமும் துயரத்தை மகிழ்ச்சியும் வெற்றி கொள்ள வேண்டும். உண்மையான மனிதனாக நாம் வாழ வேண்டும். இதையே நான் எனது எழுத்தில் வெளிப்படுத்த முயற்சி செய்திருக்கிறேன். தன்னுடைய முயற்சி என்னங்கிறத அவர் தன்னுடைய பதிவாக அதில் செஞ்சிருக்கிறாரு. இதற்காக சீன மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் எவ்வாறு விடாமுயற்சியுடன் போராடினார்கள் என்பதை வெளிநாடுகளில் உள்ள நண்பர்கள், இதுதான் முக்கியமானது, வெளிநாடுகளில் உள்ள நண்பர்கள், அவங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கு இதை போய் 31லேருந்து 35 வரைக்கும் நடந்ததை போய் அவங்க ஊருக்கு புதுசாக ஒன்று சொல்ல வேண்டியதில்லை. அவங்க புரட்சியில் வெற்றியே பெற்றாச்சு 1949. இந்த புதினம் வந்தது 1958. இந்த புதினம் எழுதப்பட்டது 1958. 49 புரட்சிக்கு பிறகு 9 ஆண்டு கழித்து தான் இந்த புதினம் எழுதப்பட்டது. ஆனால் அந்த நாட்டு மக்கள் வந்து திரும்பவும் ஒரு எழுச்சி கொள்ள வேண்டும், இதன் இந்த நாவலை படிச்சுட்டு எல்லோரும் புரட்சிக்கு வரணும் அல்லது போராட்டத்துக்கு வரணும், அதுக்காக இது எழுதப்பட்டதல்ல. நாங்கள் எப்படி வந்து இந்த புரட்சியை நடத்தி வென்றோம் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அதனால் தான் அவங்க அந்த மாதிரி பதிவு பண்ணுறாங்க என்பதை வெளிநாடுகளில் உள்ள நண்பர்கள் நன்கு உணர இந்த நூல் உதவுமானால் அதையே எனக்கு கிடைத்த பரிசாக எண்ணி மகிழ்வேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா 9 வருஷம் கழித்து தான், புரட்சிக்கு பிறகு 9 வருஷம் கழித்து எழுதப்பட்ட ஒரு புதினம் இது. அந்த புதினத்தை இன்றைக்கு நான் படிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது சொன்னால், நிச்சயமாக இந்த புதினத்தை படிக்கிற போது நமக்கு ஒரு மன எழுச்சி ஏற்படும். ஒரு மனிதர்களை எப்படி அடையாளம் காண்பது, மனிதர்களை எப்படி நாம் அணி திரட்டுவது, பல்வேறுபட்ட குணாம்சங்களை கொண்ட மனிதர்கள் எப்படி அணி திரள்வார்கள், அவர்களை எப்படி நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது,
ஒரு புரட்சி அல்லது ஒரு போராட்டம் அல்லது வெகுஜன எழுச்சி என்பது எப்படி சாத்தியமாகும், அதற்கு என்ன விதமான உபாயங்களை அல்லது உத்திகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு கூறிலும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நூலாக இது இருக்குது. நீங்கள் இது தனித்தனியாக இதை பிரித்து பார்க்க முடியாது. இது எல்லாம் உள்ளடக்கிய ஒரு நாவல் தான் இந்த நாவல் அப்படிங்கிறத நாம் வந்து அழுத்தம் திருத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆந்திர பிரதேசத்திலே எப்படி ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பாலபாட புத்தகமாக இந்த புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ அதே போல் இந்த புத்தகத்தை நமக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் நாம் வந்து அன்பளிப்பாக கொடுக்கலாம். பல நேரங்களிலே நாம் புத்தகத்தை வந்து ஒரு பரிசாக கொடுப்போம், அதற்கு இதனை நாம் வந்து பயன்படுத்தலாம். யாருக்காவது வந்து ஒரு புரட்சி பாதை அல்லது வந்து ஒரு சமூக மாற்றத்தை விரும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் இதை படியுங்கள் என்று அவர்களிடத்திலே நாம் பரிந்துரை செய்யலாம். குறிப்பாக இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் இப்படிப்பட்ட நூல்களை வாசிப்பது மிக மிக அவசியம். இன்றைக்கு சமகாலத்தில் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் இந்த பிரச்சனைகளுக்காக நாம் இந்த சமகாலத்திலேயே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, கடந்த காலம் நமக்கு உபயோகமாகும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். எனக்கு வந்து இந்த புத்தகத்தை படித்துவிட்டு ஒருத்தர் சொன்னது ரொம்ப மிக முக்கியமானது, அதை மட்டும் நான் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய காலம் நான் சொன்ன காலம் நிறைவு வருகிறது. ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி, கோயம்பேட்டிலே பணிபுரிகிற ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி, அவருக்கு பேர் சித்தார்த்தன் என்று பெயர். இந்த புதினத்தை படித்துவிட்டு இந்த புதினத்திலே நான் என்னுடைய பழைய முகவரியை நான் கொடுத்திருக்கிறேன். நம்பர் 3 வள்ளீஸ்வரன் தோட்டம், ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28 என்று என்னுடைய பழைய முகவரியை கொடுத்திருந்தேன். அந்த முகவரிக்கு ஒரு கடிதம் எழுதினார் அந்த சுமை தூக்கும் தொழிலாளி. ஒரு கடிதம் எழுதி மிக சிறந்த ஒரு புதினத்தை படித்த உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, இந்த மொழிபெயர்ப்பை செய்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன், நான் என்ன செய்தேன் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், இந்த புதினத்தை அந்த சுமை தூக்கும் தொழிலாளிகளையெல்லாம் ஒன்றாக உட்கார வைத்து நாங்கள் 10 நாட்கள் படித்தோம், ஒரு நாளைக்கு 70 பக்கம் என்று கணக்கு பண்ணி 10 நாட்களும் நாங்கள் உட்கார்ந்து படித்தோம் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். அந்த பாராட்டு தான் எனக்கு என்ன பெரிய விருது கொடுத்துருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை. இந்த புத்தகத்துக்கு யாரும் விருது கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு யார் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சித்தார்த்தன் என்கிற அந்த சுமை தூக்கும் தொழிலாளி ஒரு கூட்டத்தை கூட்டி 10 நாள் உட்கார்ந்து படித்தேன் என்று சொன்னது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த புத்தகத்தினுடைய வெற்றி. இந்த யாங்மோ சொன்னாங்க இல்லையா, இப்படிப்பட்ட லட்சியங்களை எழுதுவதற்கு வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு இந்த புத்தகம் பயன்படுமானால் அதுவே எனக்கு அளிக்கும் பரிசாக நான் கொள்வேன் என்று அந்த யாங்மோ சொன்னாங்க இல்லையா, அந்த பரிசு அந்த சுமை தூக்கும் தொழிலாளி மூலமாக கிடைத்திருக்கிறது யாங்மோவுக்கு என்று சொல்லி இதே மாதிரியான பணிகளை நாமும் இந்த புத்தகத்தை சார்ந்து செய்யலாம், செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் எல்லாருமே படித்தவங்க, அதனால் நாங்களே படிச்சுக்கிறோன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் வாய்விட்டு படிக்கும்போது ஏற்படுகிற அந்த உணர்வு, அந்த மகிழ்ச்சி, அந்த ஒரு அனுபவம், ஏற்ற இறக்கத்தோடு படித்து பார்க்கிற போது அது நம் கண் முன்னால் விரிகிற காட்சிகள், இதுக்கெல்லாம் வந்து ஒரு அளவே இல்லை. நீங்கள் முயன்று பாருங்கள். நீங்கள் மௌனமாக படித்தாலும் விரியும், இருந்தாலும் ஒரு 5 பேரை உட்கார்ந்து அதை படிக்கும்போது ஏற்படுகிற அனுபவம் என்பது வேறு. அத்தகைய முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய இந்திய சுதந்திரம் இருக்கு இல்லையா, சுதந்திர போராட்டம் குறித்து எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது, எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்குது. இந்திய சுதந்திரம்ங்கிறது ஏதோ சும்மா வந்துடலை, நம்ம இதை தான் பேசிகிட்ருக்குறோம், காலங்காலமாக பேசிகிட்ருக்குறோம், சும்மாவாக வந்து சுதந்திரம்னு சொல்லி போராடிக்கிறோம். குடிகாத்த குமரன் உயரத்தை தியாகம் பண்ணால் ஆதப்பன் செக்கு வைத்த செம்மல் இருந்தார், எல்லாத்தையும் சொல்கிறோம். ஆனால் ஒரு இது எதையும் ஒரு கம்பைன் பண்ண, ஒரு ஒருங்கிணைச்ச அல்லது இதை குறிப்பிட்ட காலகட்டத்தை ஒட்டிய ஒரு படைப்பு ஒன்றும் இல்லையே. இப்போ நினைவுகள் அழிவதில்லைங்கிறது வந்து நாம் மொழிபெயர்த்து படிச்சிட்ருக்குறோம் சரிங்களா, அது கர்நாடகாவில் அவங்க பண்ணுறாங்க சரிங்களா, ஏன் நம்மகிட்ட அப்படி இல்லை? நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெண்மணி சம்பவம் பற்றி கூட ஒரு புதினம் யார் கொடுக்கறது, எதான் தொடர் நான் கீழத்தி எப்போ வந்தது தெரியும் எனக்கு, நான் படிச்சிட்டேன். ஆனால் கீழ்த்தி எப்போ வந்துன்னு கேட்குறேன் நான்,
அதுதான் சொல்கிறேன் நான். நடந்தது எப்போ? 1968 நான் அது இல்லை. ஆனால் நீங்கள் தொடர் இல்லை இல்லை, இந்த இந்த விவாதத்தில் தான் நம்ம நல்லது, நீங்கள் பேசுகிறது நல்லது. ஆனால் ஒரு 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 முதலாளித்துவ அறிவுஜீவி 1971 அதை புஸ்தகமாக்கி, குருதி புனல்ங்கிற புஸ்தகமாக்கி அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்குறாருல. நீங்கள் 2005 வந்தது, 68 2005 எவ்வளவு? 37 வித்தியாசம், 37. ஆனால் 3வது வருஷத்திலேயே வந்து குருதி புனல் எழுதி அவரால் வந்து இது வாங்க முடியுதில்ல, பரிசு வாங்க முடியுதில்ல. மலரும் சருகுமாக இருந்தாலும் சரி, பஞ்சும் பசியுமாக இருந்தாலும் சரி, சங்கமாக இருந்தாலும் சரி, தாகமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து யாராலையும் படிக்காமலாம் அந்த பேரெலாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்குது. படித்ததால் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது, படித்தால் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, படித்தால் தான் பல பேரும் ஞாபகத்தில் இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு தொடர்ச்சியும் இடையில துண்டாக நிற்கிறது தான் பிரச்சனை. அது இருக்கட்டும், நீங்கள் பழைய விஷயங்களில் இது ஏன் இதெல்லாம் ஏன் நம்ம பிரபலப்படுத்தலைன்னு பேசுகிறீங்க, அது வேறு. நான் கேட்குறது, அதற்கு பிறகான விஷயங்களை ஏன் வந்து படைப்பாக்க முடியலங்கிறது தான் நீங்கள் வந்து சொன்னீங்க. அது இயக்கங்கள் வந்து செய்யணும்னு சொல்லி, இயக்கம் என்பது வந்து யாருக்கும் வந்து உத்தரவு போட்டு நீ இதை பற்றி நாவல் எழுது, நீ இதை பற்றி வந்து கதை எழுது, நீ இதை பற்றி வந்து பாட்டு எழுது அப்படின்னு ஒரு இயக்கம் சொல்லாது. ஒரு ஒரு அது இல்லை இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். படைப்பாளிக்கு வந்து ஒரு உத்தரவு போட்டு படைப்புகளை கொண்டாட முடியாது. அவனுக்கு வந்து தன்னெடுச்சியாக ஒரு அதுதான் சொல்லுவான். எப்படின்னு சொன்னால், என்ன அதாவது இது ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு அல்லது ஒரு சம்பவத்தை கேட்டுட்டு அல்லது ஒரு ஏதாவது ஒன்றை வந்து உணர்ந்துட்டு இனி என்னால் இப்படி இதை பொறுத்துக்கிட்டே இருக்க முடியாதுன்னு எந்த ஒரு படைப்பால் நினைக்கிறான்னா அவங்ககிட்டே தான் படைப்பு வரும். இப்போ நான் வந்து என்ன தான் பெரிய அப்படியே சிறந்த ஒரு பேச்சாளனாக இருந்தாலும் ஒரு இயக்கவாதியாக இருந்தாலும் எங்கிட்ட ஒரு படைப்பு வருமா? அது வேற. ஒரு படைப்பாளியுடைய மனநிலை வேற. இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. ஒரு படைப்பாளுடைய மனநிலை என்பது வேற. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இளமையின் கீதம், இந்த புனைவு நாவல், இது ஒட்டி நடக்கக்கூடிய அந்த கூட்டம் ஒரு இலக்கிய கலையை பற்றி, இலக்கியத்தை பற்றி நம்ம பேசக்கூடிய இதில் வந்து குடியரசு பற்றி இது பண்ணது ஒரு ஒரு சற்று முரணாக இருக்கும் திடீர்னு தோழர்கள் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நாவல் வந்து சீனத்தினுடைய ஒரு மிக சூறாவளி மிக்க ஒரு காலகட்டத்தில் புரட்சி வந்து வெற்றி பெறுமா தோல்வியடையுமா அப்படிங்கிற அந்த 31-35 அந்த காலகட்டத்தில் இந்த நெடும்பயணம் தொடங்கி அந்த சீன புரட்சி வந்து ஒரு ஒரு சூறாவளியினுடைய உள்ள நடுவில் போய் வெளியே வந்த ஒரு காலப்பகுதி. அந்த வகையில் இந்த சீன இன்றைக்கி என்ன சாதிச்சதுங்கிறது, சீன குடியரசினுடைய இதை வந்து நினைவுகொள்கிறதுங்கிறது அவசியங்கிற வகையில் நான் இந்த என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். தோழர்கள் கேட்டதுங்கிற பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக தோழர் மயிலை பாலுடைய இந்த மொழிபெயர்ப்பு மாதிரி தொடர்ந்து அந்த மொழிபெயர்ப்பு நாங்கள் அந்த ஒரு உண்மையிலே வந்து நம்மளுடைய இயக்கங்களுக்கு நம்முடைய செயல்பாடுகளுக்கு ரொம்ப உத்வேகம் மூட்டக்கூடியதாக இருந்திருக்கு. அலைகளுடைய நிறையா நூல்களும் அதே போல் நமக்கு பங்களிப்பு செஞ்சுருக்கு. இதை கூட்டத்தை தலைமை தாங்கிட்டு இருந்த நடராஜன் தொடர்ந்து இந்த கலை இலக்கிய செயல்பாடுகளில், பண்பாட்டு அமைப்புகளில் கடந்த 20 காலமாக ஒரு அரசியலில் பெரும்பகுதி வாழ்க்கை அப்படி ஒரு கலை இலக்கிய பண்பாட்டோடு தொடர்புபடுத்தி கொண்டு இருக்கிற தோழர். இன்றைக்கும் அந்த பயணம் வந்து முகநூல்லையும் கூட அவர் இதை பற்றி அதிகமாக முன்னெடுத்துகிட்டு போகக்கூடியவர். அந்த வகையில் ஒரு இந்த தோழருடைய கருத்துக்கள் முன்வைத்தது மிக அழகானதாக இந்த கூட்டத்தை நகர்த்திட்டு போச்சு. இந்த வாதங்களும் கூட ஒரு புதிய விஷயங்களை கொண்டு வந்திருக்கு. இந்த தலைப்புக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கருத்துக்களை இந்த நாவலை ஒட்டியே சொல்லலான்னு நினைக்கிறேன். நாங்கள் கடந்த ஒரு 6 சிறை வாழ்க்கை எங்களுடைய இது இந்த 2007 முன்னாடி அந்த 6 சிறை வாழ்க்கையை வந்து மிக செழுமையாக்குனதுங்கிறது இந்த இலக்கியங்கள் தான், நாவல்கள் தான். இந்த சூறாவளி நாவல் தோழர் சொன்ன சூறாவளிலாம் இந்த கண்ணீரெல்லாம் படிச்சுட்டு சூறாவளியை படிப்போம். அதே போல் ஒரு இன்னொரு சீனாவில் வந்து புரட்சிக்காக இளைஞர்களும் மாணவர்களும் வந்து எப்படி கிராமங்கள் நோக்கி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து என்னென்னா, ஒரு ஒரு சிறை வாழ்க்கையை வந்து ஒரு 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 செழுமை மிக்கதாக மாற்றுச்சு. அது மாதிரி வாழ்க்கையை பற்றியான தோழர் சொன்ன விஷயங்கள் தான். வாழ்க்கை அனுபவங்கிறது வந்து ஒரு மனிதன் ஊசலாடுவான், ஒரு மனிதன் திடீர்னு ஒரு உணர்வு வலிச்சு கொள்வான், திடீர்னு போராளியாக மாறுவான். இது நம்முடைய எல்லா வாழ்க்கையிலையும் பார்த்துட்ருக்கோம். இது வரலாற்று உண்மைகளாக நமக்கு இந்த நாவல்கள் வந்து ஒரு அந்த கலாரசனையோடு பதிவு செய்யும்போது நம்ம மேலும் ஒரு மனித நேயமிக்க மனிதனாக, ஒரு மனித மாண்பு வந்து ஒரு விசாலப்படக்கூடிய மனிதனாக, உலகத்தை நம்மளுக்குள் பார்க்கக்கூடிய
ஒரு மனிதனாக மாறுவதற்கு உண்மையிலே வந்து ஒரு அரசியல் நேரடி அரசியலை பேசக்கூடிய இலக்கியங்களை விட இந்த புனைவு இலக்கியங்கள் அந்த வரலாற்றை எடுத்து சொல்லும் பொழுது உண்மையிலே நான் அதில் மேம்பட்டிருக்கிறோம். என்னுடைய சொந்த அனுபவத்திலையும் அதை என்னால் சொல்ல முடியும். என்னுடைய அணுகுமுறைகள் சார்ந்து, என்னுடைய வாத முன்வைப்புகள் சார்ந்து, ஒரு கருத்துக்களை எதிர்கொள்வது சார்ந்து கூட இலக்கியங்கள் வந்து மிக ஆழமான ஒரு செழுமைப்படுத்தியிருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் நம்மளுடைய சமூகத்தை பார்த்ததற்கும் இதுக்கு என்ன வந்து இந்த அதாவது நம்ம தோல்விகளை பற்றி நிறையா பேசுகிறோம். வரலாறு வந்து பல பல யுகங்களாக கடந்து மனிதர்களை சுமந்து அவங்களோட வரலாறுகளோடு போயிட்டுருக்கு. இதில் தோல்விகள்னு பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது செய்யணும் அப்படிங்கிற முயற்சி தான் தேவைப்படுதுங்கிறத இந்த இலக்கியங்கள் மேலும் மேலும் மனிதனை தூண்டக்கூடிய ஆற்றல் பெற்றுறது. ஏன்னா இப்போ கூட விவாதங்கள் அது வருது, நம்ம இங்கே இல்லை பார்க்கலை செய்யலை அப்படிங்கிறது. ஆனால் இலக்கியங்கள் அப்படி என்றைக்குமே மனிதனை வந்து தோலை உடவே விடாது. இவ்வளோ மூத்த தோழர்கள் கம்யூனிஸ்ட்கள் இன்றைக்கும் நம்பிக்கையோடு இருப்பதற்கு வந்து இன்றைக்கி 80 காலமாக இருக்கிற சோவியத் ரஷ்யாவாட்டும் சீனாவாட்டும் இன்றைக்கு நிலைமையிலும் கூட மீண்டும் கம்யூனிசம் வெல்லும், புரட்சி வெல்லும், மனிதகுலம் வந்து இறுதியில் வெற்றி கொள்ளுங்கிறதுக்கு இதுதான் மீண்டும் மீண்டும் மனிதனை வந்து இதை நோக்கி ஈர்க்கிறதுக்கான ஒரே ஒரு ஆற்றல் மிக்க வலுவான சக்தியாக இருக்குது. இப்போ மனிதனை படிப்பது, மனிதன் மேலும் மனிதனுக்காக மனித குலத்துக்காக பாடுபடுவதுங்கிறத வந்து இந்த இலக்கியம் குறிப்பாக இந்த இளமையின் கீதம் என்பது ஒரு உண்மையிலே ஒரு நம்மளை உந்தி தள்ளக்கூடிய ஒரு இலக்கியமாக தான் இருந்திருக்கு. எங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்குது. ஏறக்குறைய 30 தோழர்கள் ஒரே சிறை கூடத்தில் ஒரே வளாகத்தில் இருந்தோம். தொடர்ந்து வாசிப்பு நடக்கும், தொடர்ந்து இரவுகளில் பேசுவோம், தொடர்ந்து இது பற்றி விவாதங்கள் நடக்கும். அவங்க வந்து ரொம்ப கிராமப்புற பின்னணியிலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க, படிப்பறிவு இல்லாதவங்களாக வந்தவங்க இருந்தாங்க, நகரங்கள்லேருந்து வந்தவங்க, படித்தவர்களாக இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஆண்டுகளில் ஒரு நிலையை வஞ்சடைஞ்சாங்க. பெரிய வித்தியாசம் இருக்காது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படித்தவனுக்கும் இல்லை கிராமப்புற விவசாயிக்கும் ஒரு மேட்டுக்குடியிலேருந்து வரவனுக்கும் இல்லை ஒரு நடுத்தர வகத்தில் வந்தவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் அது போன்ற ஒரு கம்யூன் லைஃபுக்குள்ளே இந்த மாதிரியான வாசிப்புகள் வந்து என்னென்னா எல்லாரையும் ஒரு 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 நிலைக்கு எடுத்துகிட்டு வந்து நிறுத்துது. சில விவாதங்கள் மேலே சில விஷயங்களை பேசுவதற்கு ஒரு தைரியமாக முன் வந்து பேசுவதற்கு எல்லாரையும் வந்து அந்த களத்தை தயார்படுத்தி அதுக்கு வந்து முக்கியமான காரணம் இந்த இலக்கியங்கள் தான். அதை வந்து நம்ம இன்னும் இன்றைக்கு இந்த தலைமுறை அதாவது நம்ம வந்து கடந்த சோழர்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு கம்யூனிசம் அல்லது வந்து மக்கள் இயக்கங்களுடைய ஒரு இந்த ஒரு இறங்குமுக காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு புதிதாக நம்ம மேற்குலகத்திலையும் பார்க்குறோம், இன்றைக்கு நம்ம நாடுகள்லையும் கூட புதிய அலை வருது. எப்படி ஒரு வலதுசாரி பிற்போக்கு அலை வருதோ நம்மளுடைய எதிர் அலையும் இடதுசாரிகளுடைய திருப்பும் புதிய அலையும் பல நாடுகளில் பார்க்குறோம், நம்ம இடத்துலையும் வருது. நம்ம இளைஞர்கள் இன்றைக்கு புதுசாக வர்றது இன்னும் தெளிவாக சொல்ல முடியும். 1990களுடைய இறுதியிலேருந்து இப்போ இந்த 2000 மத்தியில் வந்து புதுசாக திரும்ப ஒரு வந்திருக்கு. 2000 மத்திக்கு பிறகு இளைஞர்கள் மத்தியில் ஒரு அரசியல் நோக்கியான ஒரு திருப்பம் வந்திருக்கு. அப்போ அதற்கு வந்து நாம் ஈடு செய்கின்ற வகையில் இந்த இலக்கியத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் முக்கியமான நோக்கம். ஏன்னா நம்ம பழைய இலக்கியங்கள் பழைய மரபுகள் தான் நம்மளை வந்து உந்தி தள்ளும். தோழர் குறிப்பிட்ட மாதிரி நம்மளுடைய சொந்த மரபுகள்லேருந்து தேட வேண்டியிருக்கு. அந்த சொந்த மரபுகள் மார்க்சியத்தை நோக்கி சென்றடையும். அதற்கான வாசிப்புகள் கூட பல பேர்கிட்ட முயற்சி இங்கே இருக்கிற இன்றைக்கி புதிய தலைமுறையை சார்ந்த நிறையா தோழரில் சுட்டி காட்டி சொல்ல முடியும். அதற்கான சொந்த மரபுகள்லேருந்து இலக்கியத்தை அரசியலை வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கான முயற்சிகளை நம்ம இன்றைக்கி புதிய தலைமுறைகிட்டேருந்து பார்க்க முடியும். அதற்கு இன்றைக்கு இந்த இலக்கியங்களை மீண்டும் மறுவாசிப்புக்கு எடுத்துகிட்டு வர்றது, நிறைய புதினங்கள் வெளிவருவது, நிறைய புதினங்களை வாசிப்பதுங்கிறது நமக்கு பயன்படும். அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு தொடக்கம் தோழர், அதுவும் மூத்த ஒரு கம்யூனிஸ்ட் பொதுவுடைமைவாதி அவர் மயிலைபாலு அவருடைய தொடக்கம் என்பது நமக்கு ஒரு உண்மையான ஒரு அருமையான தொடக்கமாக அது அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்ம இந்த சோவியத்தினுடைய நூற்றாண்டு 1917 2017 அந்த நூற்றாண்டு வந்து மீண்டும் ஒரு உலகில் மூன்றில் அது உலகின் பல பகுதிகள் சோசியலிசத்தின் கீழே இருந்தது. இன்றைக்கு அது இன்றைக்கி வேறு ஒரு நிலையில் இருக்குது. நான் மீண்டும் இந்த நூற்றாண்டு சோசியலிசத்துக்கான நூற்றாண்டு அப்படிங்கிறத மாற்றுவது நம்மளுடைய அடுத்து வருங்கால தலைமுறையின் கையில் இருக்குது. அந்த இலக்கியங்களை அதை நோக்கி நாம் முன்னெடுப்போம் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு, குறிப்பாக இந்த குடியரசு சீன குடியரசு என்பது நமக்கு வந்து கீழே நாடுகளில் ஒரு புரட்சியினுடைய புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்தி, வியட்நாமில் அதுக்கு முன்னாடியே புரட்சி நடந்திருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த நிலப்பரப்பில் ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு எண்ணிக்கையில் வந்து பெரிய மாற்றங்களை அலைய கிழக்கு நாடுகள் எடுத்துகிட்டு வந்தது சீன குடியரசினுடைய வெற்றி தான் மிக முக்கியமான காரணம். நம்ம அந்த வெற்றியின் போது மாவோ அறிவிப்பார், சீனம் எழுந்து நிற்கிறது, சீன மக்கள் எழுந்து நிற்கிறார்கள். அது வந்து கிழக்கு மக்கள், கிழக்கு தேசத்தினுடைய மக்கள் எழுந்து நிற்கிறார்கள் தான் அதுக்கு அடுத்து தொடர்ந்துச்சது. அந்த அலை வந்து
ஒட்டுமொத்த கிழக்கு தேசத்தினுடைய கீழே நாடுகளையும் ஒரு விடுதலைக்கான ஒரு தேச விடுதலை போராட்டங்கள், ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பு போராட்டங்களுக்கு வந்து உத்வேகப்படுத்துச்சு. அந்த அலை தான் நம்மளை தொட்டுச்சு. அந்த அலை தான் பிற நாடுகள் இன்னும் கூட தீவிரமாக தொட்டுச்சு. இங்கே நமக்கு ஒரு இடதுசாரிகளுக்குள்ளே மாறுபாடு உண்டு. சீனத்தை தொடக்கத்தில் எம்என் ராய் காலகட்டத்திலேருந்து பார்த்ததில் நிறைய மாறுபாடுகள் உண்டு. அது ஒரு சில பின்னடைவுகளை கொண்டிருந்திருந்தாலும் பிறகு நம்ம வந்து அதை பார்ப்பதற்கான ஒரு ஆழமான பார்வையை சீன புரட்சி வந்து நமக்கு கொடுத்திருந்தது. குறிப்பாக வந்து சோவியத் மீதான ஒரு பொருளாதார விமர்சனம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து மாவோ அந்த காலகட்டத்தில் எழுதியிருப்பார். அதில் வந்து நம்ம நாடுகளில் வந்து சோசியலிச கட்டுமானத்தை எப்படி கட்டணும், இந்த குடியரசை எப்படி ஸ்தாபிக்கணுங்கிறத பொறுத்த வரைக்கும் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறது, விவசாய குடிமக்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறது, இதிலிருந்து நகரங்கள் நோக்கி போகிறது, பெருந்தொழில்துறையை நோக்கி போகிறது, அப்புறம் வந்து உடனடியாக சோசியலிச கூட்டுறவுகளை நோக்கி கட்டமைக்கிறதுக்கான கிராமப்புறங்களை வந்து முன்னுரிமை கொடுப்பது அப்படின்னு சொல்லி ஒரு 10 பெரும் உறவுகளை வந்து பிறகு வந்து ஒரு வரிசையாக பண்ணார். ஆனால் முன்னாடியே அவருடைய சிந்தனைகள் அது உண்டு. அது 8வது பாகத்தில் தான் முக்கியமாக இருக்கும். 8வது நூலுடைய தோழருடைய மொழிபெயர்ப்பில் அந்த 10 பெரும் உறவுகள் நாம் கூட புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் மீதான கடுமையான விமர்சன போக்கு என்னென்னா, இவர்கள் வந்து முதலாளித்துவத்தினுடைய அதே மாதிரியை பின்பற்றுகிறார்கள் சோசியலிச கட்டுமானத்தில் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது அறிவியலை பார்க்குறதுல அல்ல வந்து சூழலியில் பார்க்குறதுல எல்லா விஷயங்கள்லையும் பண்பாட்டை பார்க்குறதுல எல்லாத்துலேயும் தவறு இழைக்கிறோம் அப்படிங்கிற இருக்குது. ஆனால் மாவோடைய மிக முக்கியமான பங்களிப்பில் ஒன்று, 10 பெரும் உறவுகள் பற்றி பேசுவார். சோசியலிசத்தினுடைய பல்வேறு மாதிரிகளில் அதற்கு ஒரு கோட்பாட்டு அடிப்படையை வழங்கினது மாவோட முக்கியமான பங்களிப்பு அந்த 10 பெரும் உறவுகள். அப்போ வந்து நம்மளுடைய கீழே நாடுகளில் வந்து விவசாயத்தை முதன்மையாக கொண்டு வந்த இது, அப்புறம் இன்றைக்கி வந்து கிராமப்புற வறிய மக்களுடைய நிலைகள், இதிலிருந்து ஒரு சோசியலிசத்தை கட்டியமைப்பது எப்படி, இந்த மரபுகளை எப்படி எடுத்துக்கிறது, இந்த இலக்கியங்களை எப்படி எடுத்துக்கிறது, இங்கே இருக்கிற சூழல் சார்ந்த விஷயங்களை எப்படி அணுகிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான அதில் இருக்கும். குடியரசை ஸ்தாபிக்கும் பொழுது அவர் அந்த இது தான் அந்த காலகட்டத்திலேயே அவர் உணர்ந்து தான் அதை செஞ்சார். ஏன்னா மிக இதை விட அதாவது ரஷ்யாவில் வந்து 1930 தான் நிலத்தையே வந்து கூட்டுறவு கீழே கொண்டு வந்தாங்க. ஆனால் 1949-1959 10 ஆண்டுகளுக்குள்ளே சீனாவில் வந்து நிலங்களை கூட்டுறவுகள் கீழே நிலவுடைமையாளர்கள்ருந்து விடுவிச்சு 10 ஆண்டுகள் புரட்சி வந்து பெரும் உத்வேகத்தை பெற்றுச்சு. அது மாதிரி இந்த பண்பாட்டு புரட்சி என்பதும் கூட தொடக்க கருத்துக்கள் இருக்குது. குடியரசு ஸ்தாபிக்கக்கூடிய காலகட்டத்தில் வெறும் அரசியலமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்ல, கீழ்மட்டத்தில் மக்களிலிருந்து மாற்றங்கள் தொடங்க வேண்டும், மக்கள் குடிகளிலிருந்து மாற்றங்கள் தொடங்க வேண்டுங்கிறதாக பண்பாட்டு புரட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தார். அதில் நிறையா தவறுகள் பின்னாடி நம்ம அதை இன்னும் சரி செய்து கொண்டு நம்ம இன்னும் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு. ஆனால் அது ஒரு முக்கியமான கருத்தாக முன் வச்சார். அரசியல் போராட்டம் மட்டுமல்ல ஒரு பண்பாட்டு அளவிலான போராட்டமும் கீழ்மட்டத்திலேருந்து தொடங்க வேண்டியிருக்குங்கிறத ஒரு அழுத்தம் கொடுத்தார். அவர் தொடக்கத்திலேருந்து அந்த அழுத்தம் உண்டு அவருக்கு. ஏன்னா சீர்சே இயக்கத்தை 42 தொடங்கினவர் மாவோ. அதனுடைய தொடர்ச்சி தான் பின்னாடி பண்பாட்டு புரட்சியாக மலர்ந்தது. அது வந்து சொல்லுவார் அந்த ஒரு அவங்களுடைய படை வீரர்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன எளிய கட்டளைகளாக இருக்கும், முழக்கங்களாக இருக்கும். மக்களோடு நீங்கள் உறவு கொள்வது, மக்களுக்கிடையிலான முரண்பாடுகள் எப்படி அணுகுறதுங்கிறத பற்றி அப்படி ஒரு சோசியலிசத்தினுடைய மாதிரிகளில் இந்த குடியரசு நிறுவப்பட்டதுங்கிறது மிக ஒரு சீன குடியரசுங்கிறது மிக ஆழமான விஷயம். இன்றைக்கு வந்து மற்ற குடியரசுகளை விட, அதாவது இன்றைக்கி அமெரிக்கா மற்ற முதலாளித்துவ குடியரசுகளை விட இது வந்து ஒரு மிக மேம்பட்ட வடிவத்தை ஒரு புதிய ஜனநாயக குடியரசை அது ஸ்தாபித்தது. புதிய ஜனநாயக குடியரசுங்கிறது அனைத்து மக்களுக்கும் பிரதிநிதித்துவத்தை வழங்குற வகையில் ஒரு இன்க்ளூசிவாக உள்ளடக்கிய வகையில் அது ஒரு அரசியல் அன்னைக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்திலேயே. அதே மாதிரி இந்த மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி பற்றி இவங்க பேசுகிறாங்க. நான் மல்டி பார்ட்டி 7 கட்சி ஆட்சி தான் நம்ம இப்போ வெது வெளியே தெரிகிறது என்னென்னா ஒரு கட்சி சர்வாதிகாரம் என்று தெரியும். ஆனால் 7 கட்சிகள் அதில் பங்கு பெற்றுச்சு. அவர் கைது செய்யப்பட்ட ஷாங்காய் சேக்கை அவர் எப்படி நடத்தினாருங்கிறது இன்றைக்கும் வந்து ஒரு புகழ்பெற்றது. ஒரு அந்த அதே காலகட்டம் தான், 30-35 காலகட்டம் தான். கைது செய்யப்பட்ட நபரை ஜப்பானை வெளியேற்றுவதற்காக விடுவிப்பார். நாம் வந்து ஒரு நாட்டை ஐக்கியப்படுத்த வேண்டியிருக்குது, தேசத்தை ஒன்றுபடுத்த வேண்டியிருக்குது, சீன புரட்சியை நிறைவு செய்ய வேண்டியிருக்கு, ஏகாதிபத்திய சக்திகளை வந்து விரட்டி அடிக்க வேண்டியிருக்கும் வகையில் அவர் ஒரு இது என்னென்னா அந்த எதிரிங்கிற இதாக இருக்காது. நாட்டினுடைய மக்கள் தேசம் இது சார்ந்து நம்மளுடைய அரசியல் நடவடிக்கைகள் திட்டங்கள் அமைகிற வகையில் கைது செய்யப்பட்ட மிக பெரும் எதிரி. அதுக்கு பிறகும் மிகப்பெரிய எதிரி தான் அவன். ஆமாம். ஆனால் அவனை விடுவிப்பார். விடுவிச்சு வந்து நீ ஒப்பந்தத்துக்கு வான்னு சொல்லுவார். மக்கள் அதுக்கு வந்து ஆதரவாக எழுவாங்க. அப்படி ஒரு இதை கழிவுப்பட்ட கொள்ளல் அவர் விடுவிச்சு மக்களை வந்து அது நேராக திரட்டினார். ஷாங்காய் சேக்கை வந்து ஜப்பானுக்கு எதிராக இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கு கம்யூனிஸ்டுகளோட ஐக்கியப்படுத்தி நிற்க சொல்லுங்கள். மக்கள் அதை ஷாங்காய் சேக்கை நெருக்கி தள்ளினாங்க. அப்போ இப்படி ஒரு இந்த விஷயங்கள்லாம் உள்ளடக்கின ஒரு முன்மாதிரியான ஒரு குடியரசு தான் இன்றைக்கி நேபாளத்தில் கூட ஒரு உலகத்தில் உள்ள மிக நல்ல அரசியலமைப்பு சட்டங்களில் ஒரு சட்டமாக அது இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதில் இந்திய அரசினுடைய தலையீடு கூட தெரியும், எதிர் தலையீடுகள் தெரியும்.
ஆனால் ஒரு ஏதோ ஒரு வகையில் நம்ம உறைஞ்சபட்சம் அந்த மன்னராட்சி அந்த நிலவுடைமை சக்திகள்டேருந்து மக்கள் ஒரு ஜனநாயகத்திற்கான மாற்றத்தை புதிய அலையினுடைய பகுதியாக அவர்கள் இந்த 2000 பிறகு சந்திச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் சீன குறிப்பாக செக்யூலருங்கிறது தான் இப்போ இவங்களுக்கு இருக்கிற இந்திய அரசுக்கு இருக்கிற மிகப்பெரிய செக்யூலர் ஏன்னா இந்து குடியரசா இந்து மன்னராட்சியா இருந்துச்சு அது இந்து கிங்டம் தானே. ஆமாம், அதை இவனுக்கு இருக்கிற பெரிய ஆமாம் அதை மாற்றி இன்றைக்கு வந்து ஒரு கூட்டாட்சி தன்மை உள்ள ஒரு மதச்சார்பற்ற ஒரு அனைத்து மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கக்கூடிய ஒரு குடியரசாக ஒரு நல்ல அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் அதை மேம்படுறதுக்கான போராட்டமும் நடக்குது. ஆனால் இந்திய அரசு எதிர் வகையில் தலையிட்டு அதை வந்து அந்த திசையை மேறு வகையில் மாற்றுவதற்கு உள்நாட்டு குழப்பங்களை இந்துத்துவ சக்திகளை வந்து தூண்டி விடுவது, ஆர்எஸ்எஸ் அடியாட்டில் வந்து ஆயுதங்களோட உள்ளால தராய் பகுதியில் அனுப்புறதுங்கிறது நடக்குது. மாதேசிங்கிற பேரில் அனுப்புது. அந்த வகையில் சீன குடியரசுங்கிறது நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு குடியரசு. அந்த நாளை மீண்டும் ஒரு இந்த நூற்றாண்டினுடைய புரட்சி, அதாவது 2000 பிந்தைய ஒரு நூற்றாண்டினுடைய புதிய சோசியலிச அலைக்காக நாம் நினைவு கூர்வோம். அதனுடைய தொடக்கமாக இந்த இளமையின் கீதம் அமைந்தது. வகையில் தோழருக்கு தோழர் மூத்த பொதுவுடைமை போராளி தோழர் மயிலை பாலுக்கும் தோழர் நடராசனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி கூட்டத்தை நிறைவு செய்ய நினைக்கிறேன்.